நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய உலக திருக்குறள் கூட்டமைப்பின் 82வது கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய திருக்குறள் பாடலை பாடுகிறேன். இது குறிப்பாக 15 ஆண்டுகளாக பாடப்படும் ஒரு பாடல். அதை இந்த தேசிய கீதம் போல நாம் அனுமதித்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவ பொருளே வாழி திருவள்ளுவன் பெயரே வாழி துள்ளுவோமே தமிழ் பாடி நாம் சொல்லுவோமே அவன் போற்றி. ஏன் போற்றி சொல்லணும்? அவர் என்ன செய்தார் என்பதை பாருங்க. கல்வியும் கேள்வியும் கூறி அவன் கண்கள் திறந்தான் வாழி. நாம் என்ன செய்யணும்? செல்வமும் அறனும் சேர்த்து நாம் செய்திடுவோம் அவன் வாழ்த்து. செங்கோல் அரசினை காட்டி அவன் சென்ற வழிதான் போற்றி. எங்கும் பரப்புரை செய்வோம், நாம ஜூம்லி செய்யறோம், எங்கும் பரப்புரை செய்வோம் நாம் எடுத்திடுவோம் அவன் கோவில். குழந்தையின் மழலையை கேட்டு அவன் குழலையும் யாழையும் மறந்தான். முழுதாய் அவனில் கரைந்து நாம் விழுதாயிருப்போம் வாரி. அறிவோடு அன்பையும் குழைத்து அவன் அளந்து தந்தான் குரலை. பொறி புலன் ஐந்திலும் புகுத்தி நாம் புது நெறி சமைப்போம் வாரி. விருந்தோடு மருந்தும் சொன்னான் அவன் வினை செயல் வகையும் சொன்னான். பொருந்திய வாழ்வை நடத்தி நாம் அருந்தவன் அவன் பின் செல்வோம். சுற்றமும் நட்பும் சூழ அவன் பெற்றவள் பேணிட சொன்னான். நற்றவன் அவன் குரல் ஓதி நாம் நாளும் உயர்வோம் வாரி. காலமும் இடமும் அறிந்து அவன் காத்திரு கொக்கென சொன்னான். நாளம் முழுவதும் அவன் பேர் நாம் நவிந்திட செய்வோம் வாரி. உழவையும் மழையையும் உயர்த்தி அவன் உயிர் தொழில் இவ என சொன்னான். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணு, ஒழுக்கமும் விழுப்பமும் சேர்த்து நாம் வாழ்த்துவோம் வாரீர் ஒன்றாய். வள்ளுவ பொருளே வாழி திருவள்ளுவன் பெயரே வாழி துள்ளுவோமே தமிழ் பாடி நாம் சொல்லுவோமே அவன் போற்றி. நன்றி, நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அன்புள்ள உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவர் ஐயா அவர்களே, இன்று சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் பெருநகை மருத்துவர் ஐயா அவர்களே, சற்று முன் வள்ளுவர் வாழ்த்து பாடிய உலக திருக்குறள் கூட்டமைப்பின் அமைப்பாளர் அன்பு நண்பர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்த காணொளி மூலம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை கேட்க சொல்ல வருகை தந்திருக்கும் குரல் அன்பர்களே, அனைவரையும் இன்முகம் காட்டி மனமுவந்து இரு கரம் கூப்பி வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றேன். அன்பு நண்பர்களே, திருக்குறளிலே
95வது அதிகாரம் மருந்து. மருந்து என்று சொன்னார், ஆனால் எந்தவித ஒரு மருந்தையும் அவர் நமக்கு வழங்கவில்லை. மருந்து இல்லாமல் வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்பதை பற்றி மருந்து என்ற ஒரு அதிகாரத்திலே மிக சிறப்பாக நமது வள்ளுவப் பெருந்தகை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, குறளின் பல இடங்களில் மருந்தின் குறிப்புகளை கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு நோய் உருவாகிறது என்றால் முதலில் அதன் இருப்பிடம் மனம். மனதில்தான் முதலிலே நோய் உருவாகின்றது. அதை வள்ளுவர் 36வது அதிகாரத்தில் குறிப்பறிதல் மெய் உணர்தல் என்ற அதிகாரத்தில், காமம் வெகுளி மயக்கம் மூன்றின் நாமம் கெடும் நோய். ஒரு மனிதனுக்கு காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றும் இல்லாமல் எவன் ஒருவன் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றானோ அவன் நோயிலிருந்து விடுபடலாம் என்று வள்ளுவர் பெருந்தகை மிக அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மாரடைப்பு எப்படி வருகின்றது? எதிரதா காக்கும் அறிவார்க்கையை அதிர வருவதொரு நோய். அப்படி இந்த மனதை தூய்மையாக எந்தவித களங்கமும் இல்லாமல், கொஞ்சம் பொய் களவு சூது சினம் போன்ற அழுக்குகள் இல்லாமல் எவன் ஒருவன் மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்றானோ அவனிடம் நோய் வருவது மிக அரிது. நோய் வந்தபின் அந்நோய்க்காக மருந்தை தேடி அலைவதை விட வருமுன் காப்போம் என்கின்ற அடிப்படையிலேதான் காமம் வெகுளி மயக்கம் மூன்றின் நாமம் கெடும் நோய். அதிகமாக யாரிடமும் பற்று வைக்காதே, ஆசை வைக்காதே, யாரிடமும் கோபம் கொள்ளாதே, எதனிடமும் மயங்கி நிற்காதே. இந்த மூன்று பண்புகளையும் நாம் கடைபிடித்தால் நம்மிடம் நோய் அதிகமாக வராது. வந்தாலும் வெகு விரைவில் இந்த குணங்களை அகற்றி அந்த நோயிலிருந்து விடுபடலாம் என்று வள்ளுவர் பெருந்தகை நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் அருமை மருத்துவர் ஐயா அவர்கள் சிறந்த சித்த மருத்துவர். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாயு நாடி வாய்ப்ப செயல் என்ற வள்ளுவர் பெருந்தகைக்கு ஏற்ப நல்ல வித கருத்துக்களை சொல்ல வருகை தந்திருக்கின்றார்கள். நல்ல மருத்துவராக விளங்கி அருகில் உள்ள நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நோயை நீக்குகின்ற பெரும் பணியை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது சொல் வழி கேட்போம். அவர்கள் வள்ளுவர் வழியில் எப்படி நாம் மருத்துவத்தை பேணலாம் என்பதை மிக விளக்கமாக நம் மனதில் பதியும் வண்ணம் பேச இருக்கின்றார்கள். அவர்களை அவர்களது சொல்லை கேட்பதற்கு நாமும் முனைவோம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த ஆய்வகத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தாழ்வு பெருமக்களே, திருக்குறள் அமைப்பை இருந்து நடத்தி கொண்டிருக்கும் உறுப்பாளர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் ஐயா அகத்தியனார் அவர்கள், ஐயா மருத்துவர் அகத்தியர் அவர்கள் நான் குடியிருக்கிற வீட்டுக்கு அருகாமையில மருத்துவமனை வச்சிருந்தார்கள். நான் ஆங்கில மருத்துவம் ஒரு சைடு எஃபெக்ட்ல நிறைய உருவாக்குது, சித்த மருத்துவத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணலாம்னு என் குடும்பத்துல சில பயிற்சி எடுத்துக்கொண்டு ஐயா அவர்களை பார்த்தேன். அது நம்முடைய டிராவல் மார்க்ஸுக்கு கூட சில தேவைப்படும் போது சில மருத்துவம் எடுத்துருந்தோம், நல்லா
பலன் கிடைச்சது. அப்ப அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து வெறும் சித்த மருத்துவரா மட்டும் இல்லாம நீங்க நிறைய படிச்ச அலோபதி இன்னும் அக்கு படிச்ச பல மருத்துவத்தையும் படிச்சு சித்த மருத்துவத்தை செய்யறார். அதனால அவருக்கு இதில் மீதும் வெறுப்பு கிடையாது, ஆனா நம்ம தமிழ் மருத்துவம் மீது ஆர்வம் கிடையாது. கட்டவராக இருக்கிறது ரொம்ப பெரிய சிறப்பு. உலக உலக நாலேஜ் இல்லாம இருக்கிறவனா பண்ண முடியுமா? நம்ம மருத்துவத்துக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க, அதெல்லாம் வேஸ்ட்வாங்க. இவர் அப்படி இல்லை, எல்லாத்துலயும் சில சிறப்பு இருக்கு. அதுல என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அதுக்காக ஒன்னையே குடிச்சுக்கிட்டு போக வேண்டியதில்லை. எதுல அலோபதியை பயன்படுத்தணுமோ அதை பண்ணுங்க. சித்த வைத்தியத்தை எதில் பண்ணுமோ அதுல நிறைய நம்மகிட்ட விஷயம் இருக்கு. நம்மகிட்ட இல்லாததான் கடன் வாங்கணும், இருக்கிறத போய் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். இல்லாத கடன் வாங்குறது தப்பு கிடையாது. அந்த மாதிரி அப்ப அதே நேரத்துல மத்தது இருக்கிற சிறப்பையை நம்ம எடுத்துக்கணும்ன்றது நல்ல ஒரு பண்பு உள்ளது. சுருக்கமா சொன்னா தமிழ் பகுத்தறிவு உள்ளது. இப்படி வந்து பேசும்போது தான் திடீர்னு சொன்னாரு, நான் அறிஞர் அண்ணா அவர்கள் காலத்துல இருந்து மூணு நாள் தலைமுறையுமா நாங்க மருத்துவம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. நீங்க நினைச்சா எப்படி பேசு வேற மாதிரி எல்லாம் குடிச்சு போயிருக்கலாம் அப்படின்னா, இல்ல இது ஒரு கொள்கையை எடுத்து செய்யறோம். வருமானம்ன்றது ரெண்டாவது பக்கம் எனக்கு ஒரு கொள்கையை எடுத்து செய்யறோங்க. அண்ணா அவர்களுக்கு கூட அவங்க அப்பா தான் வந்து அந்த காலத்துல மருத்துவம் பார்த்திருக்காரு. அப்ப ஒருவேளை அண்ணாவுக்கே கூட சித்த மருத்துவ ஹாஸ்பிட்டல் அண்ணா ஹாஸ்பிட்டல் வந்து சென்னையில உருவாக்கி இருக்கிறாருன்னா, அவருக்கு அந்த சித்த மருத்துவத்துல ஈடுபாடு இருந்ததுனால அந்த அண்ணாவுக்கு சித்த வைத்திய அந்த உணர்வுகளை வந்து இவங்க குடும்பம் கூட கொடுத்துருக்கலாம். அதனால கூட அண்ணா மருத்துவமனை உருவாயிருக்கலாம், சித்த மருத்துவமனை அண்ணா உருவாயிருக்குன்னு அண்ணாவுக்கு யாரோ ஒருத்தர் ஃபீட் பண்ணிருப்பான். இந்த மருத்துவம் இப்ப எனக்கு எப்படி அகத்தியானவர்கள் வந்து எனக்கு பழக்கமாகி சித்த மருத்துவத்தை வந்து எனக்கு அதனுடைய பெருமையை சொன்னாரோ அதே மாதிரி அண்ணாவுக்கு அவங்க அப்பா சொல்லியிருப்பான். இது என்ன உடனே அவர் சிஎம் ஆனவுடனே முதல்ல செஞ்ச மிகப்பெரிய காரியம் வந்து அண்ணா சித்த மருத்துவமனை சென்னையில பண்ணாரு. அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு ஆதாரமா இருந்து இன்னைக்கு ஆயுஷ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் போடுவோம் உதவியா இருந்து சித்த மருத்துவத்தை பாதுகாப்பு ஓரளவுக்கு பாதுகாத்துட்டு இருக்கு. இவங்களே வந்து பல அமைப்புகள் இருக்காங்க, சித்த மருத்துவ அமைப்புகள், தமிழ்நாடு சித்த மருத்துவ அமைப்புலையும் நிறந்துட்டு இருக்காங்க. இந்த சித்த மருத்துவம் ஆயுர் மருத்துவம் ரெண்டும் இணைச்சு ஆயுஷும் வச்சிருக்கிறாங்க, அதுலயும் வந்து ஒரு சில பொறுப்புகள் இருக்காரு. ஆக அவரை நான் என்ன சொன்னேன், நாங்க திருக்குறள் அமைப்பு நடத்துறோம், அதுல நீங்க வந்து கலந்துருக்கு சிறப்புரையாற்றுன்னு சொன்னேன். அவர் ரொம்ப மகிழ்ச்சியோட அவர் அடிக்கடி கொஞ்சம் சித்த கோயிலுக்கெல்லாம் போவாரு, சித்தர்கள் சந்திப்பாரு. கிட்டத்தட்ட அவருக்கு பாரம்பரியத்தை விடாம தான் டச்சில் தான் இருக்காரு. அவர் இப்ப அவருடைய பேச்சு கேட்கறதுக்கு முன்னாடி சில வரிகள் தான், சில பேருக்கு தான் நினைப்பாங்க திருவள்ளுவர் திருக்குறள் தான் எழுதினாரு. பல பேருக்கு வந்தேன்னா திருவள்ளுவர் திருக்குறள் மட்டும்தான் எழுதினார் மட்டும்தான் தெரியும். திருக்குறளுக்கு அப்பால பல நூல்களை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். அதுக்கு நிறைய வந்து சித்த வைத்திய குறிப்புகள், அது சித்த வைத்தியத்தை பற்றி சில பேர் எழுதிட்டாங்கள. அதுல திருவள்ளுவர் எழுதின பல நூல்கள் வருது, நானே படிச்சுக்கிட்டேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்படிலாம் திருவள்ளுவர் பல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க? ஆமாங்க, நிறைய எழுதியிருக்காங்க. அவர் வைத்திய நூல்லாம் நிறைய எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதை பத்தியெல்லாம் நீங்க பேசுங்க. ஏற்கனவே திருக்குறள்ல மருத்துவம் பத்தி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார்கள் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அவர் மருத்துவ நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள் பத்தி நீங்க படிக்கணும். அதே போல ஞான வெட்டியான ஒரு நூலை வந்து நான் படிக்கிற வாய்ப்பு இருக்கு. நான் பார்க்கும் போது சில பேர் வந்து நம்பர்ல ஞானவெட்டியான் அவர் எழுதல, அதனுடைய நடை வந்து வேற மாதிரி இருக்கு, அது வந்து வெண்பா பாடலா இருக்கு, இது வந்து குரலா இருக்கு, இந்த நடையெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து வெண்பா அந்த ஞானவெட்டியான் மடல்ல வந்து கொஞ்சம் அவர் வந்து சாதியை வந்து சாடுவார், இந்த சாதி ஏற்றத்தாங்க ரொம்ப சாடுவார் அது. அப்ப அதாவது என்ன சொல்றேன்னா, நான் அதுல வந்து சாதியை சாடுறதுனால அந்த நூலுக்கு திருவள்ளுவர் சம்பந்தம் இல்லைன்னு பல பேர் வேணுமே டெஸ்ட் பண்ணி விடுவாங்க. அது ரொம்ப தீவிரமா இருக்கு, தீவிரமா கருத்துக்களை சொல்றது. அந்த நூல் திருவள்ளுவர் இல்லை, திருவள்ளுவர் ரொம்ப மென்மையா சொல்லியிருக்கிறாரு, அதனால இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பல பேர் சொல்றாங்க. சில பேர் இல்ல இல்ல இவர் மோகன் ராசில கூட ஞானவெட்டியான் திருவள்ளுவர் தான் எழுதினார்னு ஒரு காலத்துல எங்கிட்டயே சொல்லியிருக்கிறாரு. எனக்கே என்ன தோணுச்சுன்னா, இந்த ஞானவெட்டியான் நூலை நான் உள்ள படிச்சேன், அது அற்புதமான ஒரு சித்த வைத்திய ஆராய்ச்சி நூல். இந்த நூல் திருவள்ளுவர் எழுதினார் தான், அதுல ரெக்கார்ட்ல இருக்கு, முன்னுரையெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இதை வந்து இது நம்ம திருக்குறள் அமைப்பை சேர்ந்தவங்க கை பண்றாங்க? திருவள்ளுவர் திருக்குறள்ல எவ்வளவு மரியாதை இருக்குதோ அதை விட பெரிய மரியாதை ஞானவெட்டியான் மூலியமா வரும். அது உலக ஆராய்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு நூல். அது இது மாதிரி ஒரு பத்து நூல் சித்த நூல்கள் எழுதியிருக்கிறார் யார் திருவள்ளுவர், அது ஞானவெட்டியான் ஒரு அற்புதமான நூல். நான் ஒண்ணு சொல்றேன், எப்படின்னா நாம் எப்பயுமே மேலோட்டமா பார்ப்போம். ஒரு காலத்துல ஒரு கதை வந்து யானையை தடவி பார்க்கும் பொழுது நல்ல உள்ள கண்ணை பறந்து சுத்தி வந்து யானையை சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் எது கை எது கண் எது மூக்கு எது வால் எதுலாம் தெரிஞ்சு போ, அப்பதான்
அந்த யானையுடைய முழு உருவம் நமக்கு தெரியும். நம்ம கண்ணை மூடிக்கிட்டு யானையை தடையை பார்த்தா காலை பார்த்துக்கிட்டு அது உலக இது மாதிரி இருக்கு, உரல் மாதிரி இருக்கு, வாழை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி திருவள்ளுவரை ஒரு பக்கமா பார்க்கக்கூடாது. திருக்குறளை மட்டும் வச்சு திருவள்ளுவரை பார்த்தா அது வந்து முழுமையான திருவள்ளுவரே நமக்கு கிடைக்க மாட்டார். திருவள்ளுவரை திருக்குறளை வச்சு பார்த்தா பெரிய ஒரு ஞான ஒரு நீதி நூல் எழுதினவர் அப்படி மட்டும்தான் தெரியும். திருவள்ளுவர் வாழ்க்கையும் பார்க்கும், அவர் கணவன் மனை உறவு எப்படி இருக்கிறது, அவர் எப்படிப்பட்ட யோகியமான வாழ்க்கையை பார்த்தார். இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு ஒருத்தின்றதே கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு மாடர்ன் டைம்ல டெமோக்ரஸி எல்லாம் வந்திருக்குது, அட்வான்ஸ்மெண்ட் சயின்ஸ் எல்லாம் வந்திருக்கு, ஆனா ஒருவனுக்கு ஒருத்தி கேள்விக்குறி. அன்னைக்கு ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்ந்து அதுவும் சித்தரசனா வாழ்ந்தவர் ஒரு சாப்பாடு கூட கேள்வி செஞ்சிடாம ஊசியில பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு எக்கனாமிக் இல்லை. ஒரு தலைமறை வாழ்க்கை, ஒரு அரச வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும் பார்த்திருக்கிறார். ஒரு போராளியா வந்திருக்கிறார். அப்ப அவர் வாழ்க்கையில வந்து அளவான குடும்பம், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒரு அளவான குடும்பம், ஒழுக்கமான வாழ்க்கை, இது அத்தனையும் பார்க்கணும். திருவள்ளுவருக்கு எல்லாத்தையும் கடைபிடிச்சிருக்கிறார். அதுவும் ஒழுக்கம்னு அவரை நம்ம சொல்ற திருக்குறள் சொல்லும் போது ஒழுக்கத்துக்கு முன் உதாரணமா வாழ்ந்திருக்கிறார். இல்லைன்னா அவங்களுடைய சாதனை அவர் பண்ண முடியாது. அதே மாதிரி நல்ல குடும்பஸ்தன், நல்ல தகப்பன், நல்ல சிவர், அவர் வந்து என்ன சொல்றதுன்னா போராளி. அவர் இன்னும் கேட்டா பல வகையில் அவர் இவர் மாதிரி போராளியாவே இருந்திருக்கிறார். அந்த வரலாறு மறைக்கிறார். ஒருத்தன் போராளியா இருந்தாதான் நல்ல நூல்கள் எழுது. மகாத்மா காந்தி வந்து மிகப்பெரிய போராளி, ஆப்பிரிக்காவில போராடினாரு, இந்தியா சுதந்திரத்துக்கு போராடினாலும் அவர் சுயசரிதை நமக்கு படிக்கிற மாதிரி இருக்கு. நேரு வந்து மிகப்பெரிய போராளி, 10-12 வருஷம் சிறையில இருந்திருக்கிறாங்க, போராடி இருக்காங்க, பணக்கார குடும்பத்துல வந்து அவர் வந்து சுயசரிதை படிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சுயசரிதை படிக்கும் போது நமக்கு இருக்குதுன்னா அவனுடைய போராளியா இருந்ததுதான். அது மாதிரி திருக்குறள்ல வந்து பொறுப்பால் வந்து அற்புதமான பொறுப்பால் இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா குரல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு 50-60 வருஷம் இந்த நாட்டுக்கு போராடின ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய போராளி. கார்ல் மார்க்ஸ் மாதிரி, லெனின் மாதிரி, நம்ம வந்து காந்தி மாதிரி போராடின அம்பேத்கர் மாதிரி, பெரியார் மாதிரி போராடினவருக்குதான் அந்த மாதிரி ஒரு நூல இதுல எழுத முடியும். பொறுப்பாளர்கிற திருக்குறள் எழுத முடியும். பொறுப்பாளர் திருக்குறள் எழுதியிருக்கிறாருன்னா அது சொல்லப்பட்ட அரசியல் திருக்குறள் பூரா பாத்தீங்கன்னா அந்த அரசியல் கருத்துக்கள் பூரா வாழ்ந்து செய்தவங்க தான் செய்ய முடியாது. அப்ப அவர் பெரிய போராளியா வந்திருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு வாழ்க்கை அவருக்கு இருந்திருக்கு, சித்தவரத்து வாழ்க்கை இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா என்ன என் கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா திருவண்ணாமலை சேகரன். ஏன்னா அந்த கிராமத்துல விவசாய குடும்பத்துல போறதுனால எனக்கு விவசாய விஷயங்களும் ஓரளவுக்கு தெரியும். விவசாய குடும்பம் தானே, அப்ப அந்த கிராமத்து பணியாளர்களுக்குள்ள அப்படிதான் தெரியும் எனக்கு. வேற எதுவும் விவசாய சேகரம்னா அது என்ன நான் பணியா இருக்காரு, அவருடைய பேரன், அவர் பையன் தான் எனக்கு தெரியும். அதே நான் சென்னைக்கு வந்த பிறகு கவர்மெண்ட்ல வேலைக்கு ஹெல்த் ஹாஸ்பிட்டல் மலேரியா போயிட்ட பிறகு மலேரியா சேகரன் தான் கவரா இருப்பா. மலேரியா இது 20 வருஷம் எனக்கு பேர் மலேரியா சேகர். அப்ப 20 வருஷம் ஊர்ல வந்து பணியார் சேகர், அதாவது விவசாய குடும்பத்தை சேர்ந்த சேகர். அதுக்கு அப்புறம் வந்து நான் சினிமாவில் சேர்ந்துட்டேன். சினிமாவில் சேர்ந்து சினிமா டைரக்டர் குடும்ப இயக்குனர் சேகர், சினிமா டைரக்டர் பி சேகர், இந்த பேர் வந்து சேகர். அப்ப அந்த பழைய பேர் விவசாய பணியார் சேகர் காணும், அதுக்கப்புறம் அந்த மலேரியா சேகரை காண மாட்டாங்க. இப்ப ஒரே சேகர் என்னன்னா பி சேகர், குடும்ப இயக்குனர், குடும்ப டைரக்டர். இதே தான் டைரக்டர் கடைசியில என் மாமனாரு மாப்பிள்ள என் கொண்டாட்டி சொந்த பந்தங்களா கூட டைரக்டர் வர டைரக்டர் வராங்க. அப்ப என்னன்னா அந்த பேர் வந்து ரொம்ப அழுத்தமா மனசுக்கு பழஞ்சிச்சு. டைரக்டர் தான் இப்படிதான் என் சொந்த பந்தத்துல எப்படி இருக்கா டைரக்டர். அப்ப இது இப்ப தாண்டி நான் திருவள்ளுவர் கூட்டமைப்பு தலைவரான பிறகு கூட்டமைப்பு தலைவர் வந்துட்டாருப்பா. கூட்டமைப்பு தலைவர் எப்படி பாருக்கிறாரு, போன்லயே வந்த தலைவரை எப்படி இருக்கீங்க, எப்ப என்ன தலைவர்னா கூட்டமைப்பு தலைவர் ஆகிட்ட உடனே எந்த டைரக்டர் இருந்த மாதிரி தான் யாராவது கூட பண்ணி எல்லாம் நிறைய பேர் தான் தலைவர் எடுத்துருக்கீங்க. அடா இத்தனை பரிணாம பாருங்க, எல்லாமே உண்மைதான். இப்பொழுது நான் கூட்டமைப்பு தலைவராக இருக்கிறதும் உண்மை, சினிமாவில டைரக்டரா இருந்ததும் உண்மை. அதுக்கு வந்து நான் வந்து மலேரியா மலேரியா சேகரம் உண்மை. ஆனா பணியார் வீட்டுக்குள்ளேயே உண்மைதான், விவசாயமும் உண்மைதான். ஆனா உன்னை பார்த்துட்டு மீதி பார்க்க முடக்கூடாது, எல்லாமே உண்மை. அதே மாதிரி திருவள்ளுவருக்கு பல படித்தளம் இருக்கிறது, படித்தளம் இருக்கு. அவர் சிறு அவர் வந்து பெரிய ஒரு பெரிய சித்தரசனுடைய மகன், ஒரு ராஜா வீட்டுக்குள்ள அவன் தனியாக முடியாத ஒரு பெரிய சித்தரசனுடைய மகன். அவர் ராஜா வீட்டுக்குள்ள வாழ்ந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அப்பா அவர் போர்ல வந்து இறந்து இருந்து அவர் போராட்ட வாழ்க்கையெல்லாம் வரும்போது புரட்சியானவர் தலைமுறை வாழ்க்கையோ இல்லையோ, அவங்க அப்பா விட்ட நாட்டை பிடிக்கிறதுக்காகவோ இல்லைன்னா வருணாசிரமம் தேர்த்து அவர் போராடுனதோ அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா வேளாண்மை செய்தவர்களுக்கு எதிராக அரசு சேர சோழ பாண்டியர்கள் எல்லாமே
எடுத்து போரிடும் போது பாரிவலன் தலைமையில அடுத்தடி வேளாண் அரசர்களும் அத்தனை குருவில மன்னர்களும் பாரி மன்னன் தலைமையில 11 பேர் அடித்தரல சேர சோழ பாண்டியர்கள் எடுத்து போராடும் போது வேளாண்மை செய்தவர்களுக்கெல்லாம் கொடுமையான ஒரு நேரம். பிரெஞ்சு புரட்சி எப்படி உருவாச்சு, வேளாண்மைக்கு எதிராக பிரான்ஸ் நாட்டு அதிபர்கள் வந்து செய்யும் போது வேளாண்மை செய்தவர்கள் எல்லாம் எழுத்து நடத்தா பிரெஞ்சு புரட்சி. அதே மாதிரி புரட்சி நடக்கும் பொழுது திருவள்ளுவரும் அப்ப ஒரு போராளியா இருந்திருக்கிறார். அப்ப அந்த நேரத்துல சில நூல்களை எழுதியிருப்பார் அனுபவத்தை, அவங்க அப்பா கத்துக்கிட்டுதான் இருப்பார். அதுக்கப்புறம் தொடர்ந்து சித்தரசனா இருக்கிறாரு, அப்ப வந்து சில நூல்களை சில கருத்துக்களை சொல்லியிருப்பார். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 வயசுக்கு மேல வாழ்ந்திருக்கிறார் திருவள்ளுவர். அப்ப 100 வயசு கிட்ட வாழ்ந்தவர் திருக்குறளை எப்ப எழுதிப்பாரு, 80-90 வயசு தான் எழுதிப்பார். மிக பெரியார் எப்படி கடைசியால வரைக்கும் நிறைய ரொம்ப நாள் வாழ்ந்தாரோ அந்த மாதிரி இது வந்து என்ன சொல்றாங்க, சுயசரீதியை வந்து காந்திஜி எப்ப எழுதிருப்பாரு, அவருடைய கடைசி 70 வயசுக்கு தாண்டிதான் எழுதிருப்பாரு. அப்போ இந்த திருக்குறளை எழுதுனது வந்து ஒரு 70 கிட்ட வயசு வரும்போது எழுதியிருப்பாரு. அதுக்கு முன்ன வரைக்கும் அவர் நூலை எழுதலையா, பேனாவே பிடிக்கலையா, பயிற்சியை பெறலையா, அப்படின்னா நிறைய படிச்சிருக்கிறாரு, நிறைய எழுதியிருப்பார். ஆனா எழுத்துல வந்து அவர் 15-20 வயசுல எழுதுன எழுத்து வந்து தீவிரவாதமா இருக்கும், நெருப்பா இருக்கும். ஏன்னா வயசு இல்லையா, அந்த வயசுல அவர் என்ன எழுதினாரோ அது வந்து தீவிரவாதியா இருக்கும். அதுதான் ஒருத்தர் சொல்லுவான், 20 வயசுல ஒருத்தர் தீவிரவாதியா இல்லைன்னா அவன் மனசுலே இல்லை. 40 வயசுல வந்து அவனுக்கு வந்து என்னன்னாக்கா பக்குவம் இல்லைன்னா அவன் குடும்பத்தான் ஆக முடியாது. அப்புறம் 70 வயசுல வந்து அவனுக்கு வந்து அகிம்சை இல்லைன்னா அவன் பெரிய தலைவனாவே ஆக முடியாது. அந்தந்த வயசுல அது வந்து வந்தே தீரணும். மகாத்மா காந்தி எழுதுறாரு, நான் சின்ன வயசுல வந்து நான் வந்து என் கட்டுக்குள்ள ஏன்னா வந்து ஒரு என் மனசை கட்டுப்படுத்த முடியாத ஒரு தீவிரவாதியா இருந்தேன் நான். ஆனா அப்புறம் போக போக அகிம்சைவாதியா மாறுறேன். பெரியார் கூட ஏதாவது பேசினா பல்லாத திருப்பி அடிச்சுட்டு வாரியாரு, பெரியார் கோபக்காரனா இருந்தார். அந்த கோபக்காரன் பின்னாடி எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தவாதியா பின்னாடி மாறுறாரு. அதே மாதிரிதான் வள்ளுவரும் இளம் வயசுல வந்து மிகப்பெரிய தீவிரவாதி இருப்பார். அவர் பேனாவில எந்த எழுத்து வந்தாலும் நெருப்பு வரும் அந்த மாதிரிதான் எழுதியிருப்பார். அப்புறம் பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு போராடி போராடி வாழ்க்கை பக்குவம் வந்து வந்து ஒரு பிற்காலத்துல எழுதும் பொழுது இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையை செய்த உடல் எழுதுறாரு. அது முன்னாடி இது வந்து 20 வயசு சொன்ன என்ன திருக்குறள் எழுதிட்டு மாட்டார், ஒரு அடி கொடுத்தா 10 அடி அடுறான்னு இருப்பார், புரட்சி வாழையில தான் இருப்பார். வாழ்க்கை பக்குவம் தான், வாழ்க்கை தான் நமக்கு பாடத்தை கற்றுக்கிட்டு, வாழ்க்கை கல்வி தான், படிப்படியா தான் பக்குவம் வரும். ஒரே நாள்ல வந்து அது சும்மா ஏமாத்தி விட்டார். அந்த மாதிரி இவர் வந்து அந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல சித்த வைத்திய நூலை கத்துக்கிட்டு இருப்பாரு, இதுல பல நூல்களை படிச்சிருப்பாரு, சங்க இலக்கியம் பூரா படிச்சிருப்பாரு, அப்பப்ப எழுதப்ப தோன்றத எழுதியிருப்பார். இப்ப பின்னாடி திருக்குறள் வந்த பிறகு திருக்குறள் மட்டும் கையில வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் எல்லாத்தையும் கிட்டுறாங்க. அதனாலதான் சொல்றேன், இப்ப இருக்கிற திருக்குறள் தலைவர் வீசேகரை கையில எடுத்துக்கிட்டு சினிமா டைரக்டர் நான் என்ன படம் எடுத்தணும் கேட்கறதுல யாரும், அதுக்கு முன்னாடி நீங்க வந்து மலேரியா சேகர என்ன பண்ணுன்னு யாரும் என்ன கேட்கறது இல்லை. நான் அதுதான் அதிக நாள் வாழ்ந்துருக்கிறேன், 20 வருஷத்துக்கு மேல வந்து நான் மலேரியா சேகர வந்துருக்கிறேன், என் கிராமத்து வாழ்க்கையும் யாரும் கேட்கறது, எது அவங்களுக்கு பிடிக்குது அது மட்டும் கையில் எடுத்துக்கிறாரு. அதனால திருவள்ளுவர் வெறும் திருக்குறள் ஆசிரியர் மட்டுமல்ல, அது ஒரு பகுதி, அவருடைய நிறைய பகுதி, அவர் நல்ல ஃபேமிலி மேன், நல்ல வந்து தந்தை, நல்ல எழுத்தாளன், நல்ல சித்தன், நல்ல சித்தராக இருக்கிறாரு. சித்த வைத்திய நூல்களை நிறைய எழுதிக்கிறாரு. அவர் ஒரு சயின்டிஸ்ட், சுருக்குமார் சொன்னா இன்ஸ்டின் மாதிரி, அவர் வந்து பல வந்து பல விஞ்ஞானிகள் வெளிநாட்டுல எழுதியிருக்காங்க. அது மாதிரி விஞ்ஞானபூர்வமான ஒரு முதல்ல அவர் பெரிய சிந்தனைவாதி. அதனால அவர் வந்து எழுதின நூல்கள் பாத்தீங்கன்னா பெரிய ஆய்வு, ஒரு சயின்டிஸ்ட் எழுதக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் அந்த நூல்ல இருக்குதுன்றத நம்ம அது எவரு இருந்தாலே நம்ம அகத்தியதே ஐயா சொன்னாரு, ஐயோ அந்த நூலெல்லாம் படிச்சீங்கன்னா பிரம்பிக்கத்தக்க பாட்டுதான் இருக்கு அப்படின்னாரு. அதனால எந்த அளவுக்கு திருவள்ளுவர் வந்து திருக்குறள் அல்லாத வேற நூல்களிலையும் தன்னுடைய ஆழமான கருத்தை செய்திருக்கிறார் என்பதை நம்மை விளக்கி சொல்ல வந்திருக்கிறார். அதுவும் மருந்து என்ற அதிகாரத்துல உணவே மருந்துன்னு சொல்லும் போது, அதாவது ஒருத்தன் 100 புக்கில் சொல்ல வேண்டியத ஒரே வரியில உணவே மருந்து, சாப்பாடை ஒழுங்கா சாப்பிடியா, மருத்துவம் வேணாண்டார். ஆக்சுவலா மருத்துவம் எல்லாம் சேர்ந்து எதிர்ப்புறல் கொடுக்கணும். இந்த திருவள்ளுவர் சொல்றத பின்பற்றினா மருத்துவர்களுக்கே வேலை இல்லாம போயிடும், மருந்துக்கே வேலை. அப்ப ஏன்னா அப்படிப்பட்ட ஒரே வரியில வந்து மருத்துவத்தை பத்தி சொல்ற ஒரு திருவள்ளுவரை அது வந்து ஆராய்ச்சி செய்துதான் சொல்லியிருக்க. 90 வருஷத்துக்கு பக்குவம் தான், 100 வருஷம் மருத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு, பல நோய்களுக்கு எல்லாம் வந்திருப்பாரு. கடைசியில் அவரை மருந்தே உணவுமே திருக்குறள் சொன்னார். அப்போ திருக்குறளை அடைவதற்கு முன்னாடி அவர் எப்படி எப்படி எல்லாம் படிச்சு வந்தார் என்பதை சொல்வதற்குத்தான் ஐயா அவர்கள் அழைச்சிருக்கிறேன். அவர் வந்து அவருடைய சித்
திருவள்ளுவருக்கும் சித்த வைத்தியத்துக்கும், அது சித்த வைத்தியம் என்பது தமிழ் வைத்தியம், தமிழ் வைத்தியம் தான் சித்த வைத்தியம். அவருக்கு வந்து ஐயா பேசப்படுகிறது தமிழ் உணர்வு, உணர்வு சித்த மருத்துவமா இருந்தாலும் தமிழ் மருத்துவம் போடுங்க அப்படின்னு அவருடைய உணர்வை நான் வரவேற்கிறேன். நம்ம தேசியவாதிகள் இப்படித்தான் உருவாவாங்க எல்லா துறையிலும். அவர்கள் தன்னுடைய சிறப்புரையை ஆரம்பிக்கலாம், ஒரு மணி நேரம் பேசலாம் வேண்டுமெனால், உங்களுக்கு கருத்து அதிகமா இருக்குதுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து பேசலாம், அதுக்கப்புறம் உங்களோட மற்றவங்களாம் உரையாடுவாங்க, அவங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கலாம். ஐயா நீங்க உங்க கருத்தை ஆரம்பிக்க. நன்றிங்க. ஆதி அந்தம் இல்லாத இறை பேரொளி வணங்கி இந்த வாய்ப்பு அளித்த உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவர் டைரக்டர் வி சேகர் ஐயா அவர்களுக்கும், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை அவர்களின் பொற்பாதத்தில் விடுத்து, இன்றைய இந்த தலைப்பு திருக்குறளும் திருவள்ளுவரும் தமிழ் மருத்துவமும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கருத்து எனக்கும் ஐயா சேகர் ஐயாக்கும் ஒரு கருத்து பரிமாற்றம் ஏற்பட்ட போது அவர் சொன்னது திருவள்ளுவரும் தமிழ் மருத்துவமும் அப்படின்னு ஒரு தலைப்புல திருவள்ளுவர் கூறிய மருத்துவ முறைகளை பத்தி நீங்க கருத்துக்களை தெரிவிக்கணுங்க ஐயா அப்படின்னாரு. நிச்சயமா நானு இதை தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிந்த ஒரே ஒரு நூல் திருக்குறள். திருக்குறள் எழுதப்பட்ட காலத்தை விட இன்று பார்த்தீங்கன்னா பல்வேறு மொழிகளில் பல நாடுகளில் பல மக்களால் படிக்கப்படுகின்ற முக்கிய நூலாக திருக்குறள் விளங்குகிறது. திருக்குறள்ல திருவள்ளுவர் மருந்து அப்படின்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அதிகமா இன்னைக்கு அதை பத்தி பேச போறது இல்லை, அது சாதாரண எல்லாருமே அதை பத்தி நிறைய செய்திகளை யூடியூப்ல திறந்தா எல்லாருமே அதை பத்தி கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல அந்த அதிகாரத்தை விட்டுட்டு நம்மளால பேச முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழர் மருத்துவமாம் சித்த மருத்துவம் என்பது வாழ்வியல் நிலை, அது ஒரு வாழ்வியல் நிலை தான். அது மானிட வாழ்வியல் நிலையை பற்றி நன்கு ஆய்ந்து இயற்றப்பெற்ற நூல் தான் நம்முடைய திருக்குறள். இதுல பல துறைகள் இன்று இருக்கக்கூடிய ஏகப்பட்ட துறைகள் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு 36 துறைகளுக்கு தேவையான அறம் சார்ந்த கருத்துக்களை திருக்குறளில் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆரோக்கியத்தை பத்தி உலக சுகாதார நிறுவனமான WHO சொல்லக்கூடிய ஒரு டெபினிஷன் என்னன்னா, ஹெல்த் இஸ் டிஃபைன்ட் ஹேஸ் பிசிக்கல் வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங், சோசியல் வெல்பீயிங்னு மூணு நிலையை சொல்றாங்க. நம்முடைய உடலால நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், மனதால ஆரோக்கியமா இருக்கணும், நம்முடைய சூழலும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்படி இருந்தா மட்டும்தான் அது ஆரோக்கியத்துக்கான டெபினிஷனா சொல்லியிருக்காங்க. இத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வரையறுத்து சொல்லிட்டாரு நம்ம திருவள்ளுவர் பெருமான். அதை விடுத்து வேற எதுவுமே யாராலையுமே டிஃபைன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு WHO சொன்ன கருத்தையும் தாண்டி எந்த துறையை நீங்க எடுத்தீங்கனாலும் அந்த துறைக்கு தேவையான கருத்துக்களை 133 அதிகாரத்துல திருக்குறள்ல திருவள்ளுவர் பெருமான் கொடுத்திருக்காரு. 133 தானா அப்படின்னு சொல்றதுமே ஒரு ஐயப்பாடு இருக்கு. எண்ணற்ற குறள்களை எழுதி இருக்கலாம், அதிகாரங்களை தந்திருக்கலாம், நமக்கு கிடைத்தது 133 என்று ஒரு கருத்தும் இருக்கு. இதுல சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய, ஃபாதர் ஆஃப் சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய அறிஞர் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிர்மாணித்த சைக்காலஜிக்கல் கருத்துக்கள், அவருக்கு திருக்குறள் தெரியாது, அவர் திருக்குறள் படிச்சது கிடையாது, ஆனா அவர் தான் நம்முடைய உளவியல் ரீதியான செய்திகளை, இன்று உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் உளவியல் ரீதியான பிரச்சனைகளும் ஒரு காரணம்னு சொல்லப்பட்டு இருக்கிற ஆய்வு தரவுகளை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சொல்லும் போது யாரும் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இவர் 100 ஆண்டுக்கு முன்னாடி நிர்மாணித்த கருத்துக்களை நம்முடைய வள்ளுவர் பெருமான் உளவியல் பற்றிய அதிகாரங்கள் நிறைய கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு நான் விடுபடக்கூடாதுக்காக நான் குறிப்பெடுத்து சொல்றேன். நானு
சுற்றம் தழால் அப்படின்ற அதிகாரத்திலையும், விடை தூய்மை, காலம் அறிதல், கல்லாமை, கேள்வி, தீ நட்பு, நட்பை பத்தியும் அழகா சொல்றார், தீ நட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல், பேதமை, பெரியாரை பிழையாமை, பண்புடைமை, ஒழுக்கமுடைமை, அடக்கமுடைமை, இது போன்ற அதிகாரங்கள்ல உளவியல் ரீதியா மனிதன் எப்படி செயல்படணும் அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்ற கருத்துக்களும், வள்ளுவ பெருமான் சொல்ற கருத்துக்களும் பாலம் போல இணையா இருக்குது. அது எப்படிதான் வியப்பு, வியப்புன்னு சொல்வதோட அதுதான் வந்து உண்மை, தத்துவார்த்த உண்மை அது. இதை தாண்டி தமிழ் மருத்துவம்னு சொல்லக்கூடிய நம்முடைய மருத்துவத்துக்கு வருவோம். உலகத்துல பாரம்பரிய மருத்துவ முறைகள்னு எண்ணற்ற மருத்துவ முறைகள் இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நிலங்களையும் அந்த நிலப்பரப்புக்கு ஏற்றாற் போல மருத்துவ முறைகள் பல காலங்களுக்கு முன்னாடியே தோன்றி இருக்கு. இதுல விரிந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்களை கொண்ட மருத்துவ முறைன்னு சொல்லக்கூடிய ஒரு சில மருத்துவ முறைகள் இருக்கு. அதுல இந்திய மருத்துவ முறை அப்படின்னு சொன்னோம்னா, நீ உலகத்துல எங்க போய் இந்திய மருத்துவ முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுர்வேதம்னு சொல்றாங்க. ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, சீன மருத்துவம், ஸ்பெயின் மருத்துவம், ஆப்பிரிக்க மருத்துவம், ஆப்பிரிக்கால நிறைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் இருக்கு. இந்த மருத்துவ முறைகளுக்கு எல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சித்த மருத்துவத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மருத்துவ முறைகளை நிர்மாணித்தவர்கள் யாருன்னு அந்த பேரை வச்சு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சித்தர்களால் நிர்மாணிக்கப்பட்ட மருத்துவ முறைக்கு சித்த மருத்துவ முறை அப்படின்னு இந்த சித்த மருத்துவடைய பெரும் சிறப்பா நம்ம அதை எடுத்து கருதிக்கலாம். இரண்டாவது, தமிழ் தேசிய இனத்துக்கே உரிய ஒரு மருத்துவ முறை தான் நம்முடைய சித்த மருத்துவ முறை. தமிழர்கள்லாம் அதை பயன்படுத்துறோம், அதனால அது தமிழர் மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற விஷயத்தை தாண்டி, சித்த மருத்துவர்கள் சித்த மருத்துவத்தில் மருந்து செய்யணும், சித்த மருத்துவத்துடைய குணப்பாடத்தை படிக்கணும் அப்படின்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சித்த மருத்துவர்கள் படிக்கக்கூடிய எல்லா லிட்டரரி எவிடன்ஸ் தமிழில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் தமிழ்னா பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஏற்றப்பட்ட தமிழ். இன்றைய காலகட்டத்துல சில குறிப்புகளை நம்ம சித்த மருத்துவ குறிப்புகளை படிக்கும் போது கண்டிப்பாக ஒரு அகராதி இல்லாம படிச்சு புரிஞ்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்களை தமிழில் சித்தர்கள் இலக்கண விதிப்படி எழுதி வச்சிருக்காங்க. அதனால இதை தமிழர் மருத்துவம்னா ஆணித்தனமா நம்மளால சொல்ல முடியும். தமிழ் மருத்துவத்துக்கே உரிய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா மருந்துகள். இங்க இன்னைக்கு நான் முதல்ல சொன்னேன், மருந்தை பற்றி திருக்குறளில் வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார், அதை பற்றி நாம் பேச போவதில்லை. ஆனால் மருந்து அப்படின்னு நம்ம எடுக்கும்போது சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுகின்ற மருந்துகள், மருத்துவ முறைகள் திருக்குறளை தாண்டி திருவள்ளுவர் பல நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் கூறிய மருந்துகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பைரி இருக்க மருந்தே கிடையாது, 100 வருஷம் எக்ஸ்பைரி. இன்னைக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த மருந்தை செஞ்சு முடிச்சோம்னா அதுக்கு எக்ஸ்பைரி டேட் எழுதுறோம்னா 100 வருஷம், இன்றையில இருந்து 100 வருஷம் கடந்து 75 ஆண்டுகள், 500 வருஷம். இன்னும் சித்த மருத்துவருடைய சிறப்பே என்னன்னா 500 வருஷம் ஒரு மருந்துக்கு எக்ஸ்பைரி இருக்குன்னா உலகத்துல இருக்க எந்த பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் இல்லாத மிகப்பெரிய சிறப்பு இதுதான். இன்னும் சொல்ல போனா கர்ப்ப முறைகள்னு சொல்லக்கூடிய மருந்துகள்லாம் ஆயுட்காலமே கிடையாது அப்படின்னா வைரம் போல அது உடம்பை வந்து வன்மையாக்கி நோய் இல்லாமல் வாழ வைக்கக்கூடிய முறைகளை நம் சித்தர்களும் பல தலைமுறையாக அந்த மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்த பாரம்பரிய வைத்தியர்களும் இன்றளவும் அதை பிழங்காமல் அந்த மருத்துவ முறைகளை செய்யக்கூடிய அளவுக்கு இன்றளவும் நமக்கு கையில கிடைச்சிருக்குன்னா அதுதான் இந்த மருத்துவத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. இது தமிழ் மருத்துவத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் எந்த ஃபார்மா இன்னைக்கு இருக்கிற எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணாலும் இது போன்ற மருத்துவ முறைகளை, மருந்து செய்முறைகளை யாராலையுமே செய்ய முடியாது. இரண்டாவது சிறப்பு என்னன்னா, ஒரே ஒரு மருந்தை வைத்துக்கொண்டு 178 நோய்களை தீர்க்கக்கூடிய அளவுக்கான ஃபார்முலேஷன்ஸ், மருந்து செய்வதற்கு தேவையான இன்கிரீடியன்ஸ
அவ்வளவு அழகா பஞ்சபூத பஞ்சீகரண அடிப்படையில் ஆராய்ந்து ஒரு ஃபார்முலாவை ஏற்படுத்தி அந்த ஃபார்முலா படி செய்யற மருந்த ஒரு நோய் ரெண்டு நோய் மூணு நோய் எல்லாம் இல்ல, பத்து நோய் இருபது நோய் இல்ல, 128 நோய்களுக்கும் நம்மளால ஒரே மருந்தை கொண்டு கொடுக்க முடியும்னா அது எவ்வளவு சிறப்பான சூத்திரமா இருக்கும்னு பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மருத்துவத்துடைய சிறப்பு யாராலையுமே அதை செய்யவே முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ் மருத்துவத்துடைய சிறப்பு. ஒரு மருந்தை கொண்டு பல நோய்களை குணமாக்க முடியும். தமிழ் மருத்துவத்தில் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, ஒரு முறை நீங்கள் ஒரு நோய்க்கான மருந்தை எடுத்துக்கொண்டால் மீண்டும் அந்த நோய் வருவதே இல்லை. அது எப்படி அப்படின்னா, நாம் உண்கின்ற மருந்து எந்த ஒரு சிம்டத்தையும் குறைக்காது, நோய் குறிகளை குறைக்காது, மாறாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் வன்மை நோய் எதிர்ப்பு வன்மையை அதிகப்படுத்தி உடம்பாவே அந்த நோயை சரிப்படுத்தக்கூடிய தன்மையை ஊக்குவித்து அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து உடலாவே அந்த நோயை தீர்க்கும் போது மீண்டும் அந்த நோய் வருவது இல்லை. இந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு வேக்சின் போட்டுக்கோங்க வேக்சின் போட்டுக்கோங்கன்னு சொல்லி இருக்கிற கான்செப்ட் எல்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அறிந்து ஆராய்ந்து சித்தர்கள் நமக்கு தமிழில் கொடுத்திருக்கிறார்கள். இது வேற எந்த மருத்துவ முறையிலும் இல்லாத விஷயங்கள். இதோட இன்னொரு சிறப்பு இருக்கு தமிழ் மருத்துவத்துக்கு என்னன்னா, 32 அகமருந்து நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வகைகளே வந்து 32 வகையா நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்க மாத்திரையா சாப்பிடலாம், மாத்திரையா முழுங்க முடியலையா, மணப்பாகா சாப்பிடலாம், மணப்பாகா முழுங்க முடியலையா, நீங்க கஷாயம் வச்சு சாப்பிடலாம், லேகியம் பண்ணி சாப்பிடலாம். இது போல அகமருந்துகள் சொல்லக்கூடிய உள்ளுக்கு எடுத்துக்கூடிய மருந்துகளை வந்து 33 வகையாக பிரித்திருக்கிறார்கள். 33 வகையான செயல்முறைகள் வைத்து அதை பிரித்திருக்கிறார்கள். அதே போல புற மருத்துவம்னு சொல்லக்கூடிய வெளிப்பிரயோகமாக செய்யக்கூடிய மருந்துகள் 32 வகையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இதுவும் வேற எந்த மருத்துவத்தின் தமிழர் மருத்துவம் தவிர வேற எதிலும் இல்லாத தனிச்சிறப்பாகும். இதில் ஒன்று ஒரு விஷயம்தான் வர்ம கலைன்னு சொல்லக்கூடியது. வர்ம கலைன்னா என்னன்னா, உடம்பின் உயிரோட்ட பாதை பற்றிய ஞானம், இது தமிழருக்கே உரியது வர்ம கலைன்னு சொல்லக்கூடியது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய உடலை இயங்க வைக்கக்கூடிய உயிராற்றல், அந்த உயிராற்றல் எங்கு தேங்கி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அந்த உயிராற்றலை மேல் எழுப்பி உயிரை காப்பாற்றக்கூடிய முறைகள் தான் வர்மக்கலை. வர்மக்கலை மூலமும் நோயை எப்படி குணப்படுத்துவது என்பது குறித்தும் குறிப்புகள் தமிழ் மருத்துவத்தில் மட்டும்தான் உள்ளது. திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க மருத்துவத்தில், மருந்து அப்படின்ற அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஹையஸ்ட் ஸ்பெஷாலிட்டி ஒன்னே ஒண்ணுதான், உணவே மருந்தாக எப்படி உண்பது என்றுதான் சொல்லியிருக்காரு. அவரு எந்தெந்த உணவு எல்லாம் சாப்பிடணும்லாம் வகைப்படுத்தல, இந்த மருந்தையே உணவாக உணவே மருந்தாக அப்படின்னு ரெண்டுத்துக்கும் உள்ள பிணைப்பு அவரு சொல்றாரு. அந்த பிணைப்பை தான் ஒரு குறள்ல தெளிவா சொல்றாரு. மருந்து என வேண்டாமாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின். இதுக்கு பெரும்பாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சிருச்சுன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது மேலோட்டமான கருத்து. நிஜ கருத்து என்னன்னு பாரு, ஆழமான கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருந்து என வேண்டாமாம் யாக்கைக்கு, அது உடலுக்கே மருந்து வேண்டியதில்லை. எப்படி அப்படின்னா, நோய் இல்லாம இருந்தாதான் மருந்து தேவையில்லையா. அப்ப நோய் இல்லாம நீங்கள் இருக்கணும்னா நாம் உண்ணுகின்ற உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவு பற்றிய அறிவு நமக்கு வேணும். அருந்தியது அற்றது போற்றி உணின், அற்றது போற்றி உணின் என்று சொல்லும் போது, நாம் என்ன உணவு உண்கின்றோமோ அது முழுமையாக செரித்து அசிமுலேஷன் ஆகி மெட்டபாலிசம் ஆகி அது வேற எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் உடம்பை விட்டு வெளியேறுகின்ற வகையான உணவா என்பதை முதலில் அறிந்து அந்த உணவை நாம் அருந்த வேண்டும். நோய் ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின். அதே போன்று நாம் பசிக்கும் போதுதான் புசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பசிக்கும் போதுதான் புசிப்பது என்பது, எப்போதெல்லாம் எனக்கு பசிக்கிறது, இன்று ஞாயிற்றுக்கிழமை எனக்கு 3 மணிக்கு பசிக்கிறது, நான் 3 மணிக்கு சாப்பிடுவேன், நாளைக்கு திங்கட்கிழமை அலுவலகத்துக்கு போக அங்க 12 மணிக்கு எனக்கு சாப்பாடு டைம் இருக்குது, அப்போது நான் 12 மணிக்கு சாப்பிடுவேன், செவ்வாய்க்கிழமை நான் வேற எங்கேயோ போறேன்,
அங்க எனக்கு 2 மணிக்கு உணவு கிடைக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எப்போதெல்லாம் எனக்கு பசிக்கிறதோ அப்போதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ற கருத்தை திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லல. பசித்து உண்ண வேண்டும் என்பது உங்களுடைய பசியை சரி செய்ய வேண்டும் என்பதுதான். நம்ம உடம்புக்குள்ளார ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கும், ராத்திரி 12 மணிக்கோ ராத்திரி 2:30 மணிக்கோ உங்களுக்கு பசிக்காது, ஆனா பகல் 12 மணிக்கு 2:30 மணிக்கு எல்லாம் பசிக்கும். அப்படின்னா இது ஒரு பயாலஜி கிளாக், உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பயாலஜி கிளாக். இந்த கிளாக்கு எப்படி தானாக ஒரு ஒரு செயல்பாடுகளையும் செயல்விக்கிறதோ அதை டிஸ்டர்ப் செய்யாத வகையில நம்முடைய உணவு வழக்கத்தை, உணவு உண்ணும் பழக்கத்தை நாம் வகைப்படுத்தி நம்முடைய தொழிலுக்கு ஏற்றாற் போல நம் உடம்பை வகைப்படுத்தி அந்த சரியான உணவு பழக்கம் நேரத்தையும் நாமளே அதை நிர்மாணித்து அந்த நேரத்தில் தினமும் நமக்கு பசிக்கிறது போல நம்ம உடலை மாற்றணும். அப்பதான் அது வன்மையான உடல். எனக்கு நான் இன்னைக்கு நிறைய சாப்பிட்டுட்டேன், இன்னைக்கு சுவையா இருக்கு, நான் நிறைய சாப்பிட்டேன், அப்படியே சாப்பிடாதீங்கன்னா திருக்குறள்ல சொல்றாரு, நிறையவும் சாப்பிடக்கூடாது. அப்படி நோயே வராம இருப்பதற்கு, மருந்தே உடம்பில் தேவைப்படாமல் இருப்பதற்கு, நாம் உண்ணுகின்ற உணவை கொண்டே, நாம் உண்ணுகின்ற உணவின் நேரத்தை கொண்டே, உணவு பழக்கத்தை கொண்டே நோய் இல்லாமல் வாழ முடியும் என்று வள்ளுவ பெருந்தகை மருந்து என்ற அதிகாரத்தில் கூறியிருக்கிறார். சரி, திருக்குறளை தாண்டி வேற எதனா மருந்து பத்தி புத்தகங்கள் இருக்குதா? திருவள்ளுவர் எழுதிய புத்தகங்கள் இருக்கான? நிறைய இருக்கு. அதில் அதிகமாக எல்லோருக்கும் திருக்குறளை அடுத்து தெரியப்படுகின்ற நூல் பார்த்தீங்கன்னா ஞான வெட்டியான் 1500 புத்தகம். அது உளவியலும் சொல்லி திருக்குறள் போல எல்லா விஷயங்களையும் அது ஆராய்ந்து சொல்கிறது. திருக்குறளை தாண்டி சில விஷயங்கள் என்னன்னா மருந்து செய்முறைகளை பற்றி அதுல சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பிறகு பின்னாடி நான் சொல்றேன். ஞான வெட்டியான் 1500, திருவள்ளுவர் நாயனார் எழுதிய பஞ்சரத்னம் 500, திருக்குறள் தாண்டி இந்த 2 புத்தகத்தையும் தாண்டி சின்ன புண்ட புத்தகங்கள் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தின சிகாமணி, திருவள்ளுவர் கற்பம், நாதாந்த திறவுகோல் 100, நாதாந்த சாரம் 100, வள்ளுவர் வைத்திய சூத்திரம், கற்பகுரு நூல் அப்படின்னு சொல்ற நூல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அல்கமி பத்தின விஷயங்கள்லாம் இதுல நிறைய சொல்லியிருப்பாங்க. முப்பு சூத்திரம், வள்ளுவர் வாத சாத்திரம், வள்ளுவர் முப்பு குரு, வள்ளுவர் கவுனமணி 100, வள்ளுவர் குருநூல் 51, இதுல 51 பாடல் தான் இருக்கும். வள்ளுவர் ஞானம், சில்லறை ஞான கோவைன்ற புத்தகத்துல வள்ளுவர் ஞானம்னு சொல்லி ஒரு தனி புத்தக தனி சாப்டரே இருக்கு. திருவள்ளுவர் கண்ட திருநடனம், அது தாண்டி சிற்ப சிந்தாமணி அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. அதில் சிற்பம்னு சொல்லப்படுகின்ற விஷயம் நம்முடைய உடல் இயக்கத்தையும் உடல் உறுப்புகளை பற்றியும் சிற்ப சாஸ்திரத்தையும் ஒருங்கிணைத்து சொல்லப்பட்ட ஒரு முக்கிய நூலாக இந்த சிற்ப சிந்தாமணி விளங்குகிறது. இதில் ஞான வெட்டியான என்ற நூல்ல பாத்தீங்கன்னா சோதி ஆனந்த ரூபன் சுய குருமுனியின் பாதம் வேதியன் மொழியே அப்படின்னு அந்த ஒரு வரி வருது. இங்க குருமுனின்னு சொல்லக்கூடியவர் நம்முடைய அகத்திய பெருமான், அவரை சொல்றாரு. அகத்திய பெருமான் தான் நமக்கு தெரியும், 17 சித்தர்களுக்கு குருவாக விளங்குபவர் அகத்திய பெருமான். அவர் பாதத்தை வணங்கி அப்படின்னு இங்க வள்ளுவர் பெருமகை சொல்லும் போது, இவர் காலத்துக்கு வள்ளுவர் வாழ்ந்த காலத்துக்கு முற்பட்டவர் அகத்தியர் என்று இதுல தெளிவாக புலப்படுகிறது நமக்கு. இது போலவே பஞ்சரத்னம் 500 அந்த புத்தகத்துல வாசி நிலைகளை பற்றி அதிகமான பாடல்கள் சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய வாசி ஓட்டம், உயிர்நிலை ஓட்டம் பத்திய அதிகமான விளக்கங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. இதே போல திருவள்ளுவர் அகவல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, அதுல யோகம் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் போலவே ஔவையார் எழுதிய அகவல்னு ஒரு நூல் இருக்கு, ஔவை குறள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுலயும் யோகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சில பாடல்கள் வந்து ரெண்டுமே ஒத்து போவது போலயே இருக்கு, திருவள்ளுவர் அகவலும் ஔவை அகவலும். அதே போல திருவள்ளுவர் நாயனார் கற்பம் 300 இதுல வந்து வைத்திய முப்பு, வைத்திய முறைகள் பத்தி சொல்லியிருப்பேன். இந்த முப்பு என்று சொல்லக்கூடியது என்னன்னு யாருக்காவது ஐடியா இருக்குங்களா? முப்பு என்று சொல்லக்கூடியதுதான் நம்முடைய தமிழ் மருத்துவத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. முப்பு என்றால் 3 உப்பு கலந்ததுதான் முப்பு. 3 உப்புகளுமே உப்பின் தன்மையை மாற்றி அதை உடலுக்கு எடுக்கும் போது, நீங்க எந்த மருந்து சாப்பிட்டாலும் சித்த வைத்தியத்துடைய மணிமகுடம் சொல்லக்கூடியதான் முப்பு. ஒரு நோய்க்காக வராங்க அப்படின்னா நாங்க வைத்தியத்துல என்ன பண்ணுவோம், ஒரு மண்டலம் சாப்பிடுங்க, அரை மண்டலம் சாப்பிடுங்க, நோயின் வன்மை கேட்ட போல
இந்த மருந்துகளை நாம இந்த காலத்தை நிர்மாணிச்சு கொடுப்போம். இந்த முப்புன்னு சொல்லக்கூடிய மருந்து என்னன்னா, மருந்தின் வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்து. அதை செய்வது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதுக்கு தேவையான பொருளே இயற்கையா இன்று கிடைப்பது கிடையாது. எங்கோ நாங்க இதை தேடி தேடி என்ன சொல்ல, இந்தியா முழுக்க சுத்தி வரோம். சில பொருட்கள் அதுக்கு அதை சுத்தி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் இன்று அளவு இயற்கையில் நமக்கு கிடைப்பதே கிடையாது. அந்த அளவுக்கு காலமே மாறி போயிருக்கு. அந்த முப்பை பற்றிய செய்திகள், வைத்திய முப்பு பற்றிய செய்திகள் இந்த திருவள்ளுவர் நாயனார் கற்பம் 300 புத்தகத்துல அதிகமா சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் நவரத்ன சுருக்கம் இதுல என்னன்னா, கரு உற்பத்தி எப்படி கரு உற்பத்தி ஆகுது. நம்முடைய பிரெக்னன்சி இன்னைக்குதான் கைனகாலஜி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் உருவாகி இருக்கு. பட் இதுக்கு முன்னாடியே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கரு உற்பத்தி பத்தி திருமூலரும் திருவள்ளுவரும் நிறைய கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை அழகா சொல்லியிருக்கிறாங்க. திருவள்ளுவர் நவரத்ன சுருக்கம் 300 புத்தகத்துல கரு உற்பத்தியில ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, என்னென்ன மாதங்கள்ல என்னென்ன அளவுல இருக்கும் என்பது பற்றி அழகான குறிப்புகள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் நாதாந்த சாரம் அப்படின்ற புத்தகத்துல பிராணயாமம், நம்முடைய மூச்சு பயிற்சி பிராணயாமத்தை பற்றியும் வாசி யோகத்தை பற்றியும் தாரணை பற்றி, இதெல்லாம் எதுக்காக நம்ம செய்யறோம், மனித உடல் அழியாமல் இந்த ஆயுளை நீட்டிப்பு எப்படி அப்படின்ற ஞானம் வள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகங்களை படிக்கும் போது இன்றைக்கு யோகம் அப்படின்ற நிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, என்கிட்ட ஒருத்தர் கத்துக்கிறாரு, அவருக்கு ஒரு மனசுல சில எண்ணங்கள் தோன்றும், அந்த எண்ணங்கள் அதுல கலப்படம் பண்ணி இது அவருடைய முறையா அவர் சொல்லுவாரு. அவர்கிட்ட படிக்கிறவரு அவருடைய எண்ணங்களை அதுல புகுத்தி, அப்ப மாறுதலுக்குட்பட்டு எதுதான் உண்மை அப்படின்னு ஒரு காலகட்டத்துல புரியாத நிலைமைக்கு போயிடுவோம். இன்றைய யோக நிலையே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இதோட ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த நாதாந்த சாரத்தை படித்தாலே போதும். பிராணயாமம் பற்றிய செய்திகள், வாசி யோகம் பற்றிய செய்திகள் அதுல அதிகமா குறிப்பிட்டிருக்கிறது. இதுல வாசி என்பது என்ன, நிறைய பேர் வாசி வாசினா நம்முடைய சரம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. வாசி என்பது என்ன அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தோமானால், நாம் சுவாசிக்கின்ற காற்று, நாம் சுவாசிக்கின்ற, நாம் என்ன சுவாசிக்கிறோம். பொதுவா இந்த கேள்வி கேட்டா எல்லாருமே உள்ள வந்து ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் சுவாசிப்பது காற்றை தான். காற்றில் 15-17% வரைக்கும் ஆக்சிஜன் இருக்கும், மீதி எல்லாமே நைட்ரஜனா தான் இருக்கும், மற்ற சில காற்றுகள் அதுல இருக்கும். இந்த காற்றில் இருந்து நம்முடைய நுரையீரல்கள் ஆக்சிஜனை பிரிக்கும். ஆக்சிஜனை மட்டும் தனியா பிரித்தெடுக்கும், பிரித்தெடுத்து திரும்ப நமக்கு வெளியில கரிமல வாயுவோட கலந்து நைட்ரஜனை வெளியில அனுப்பும். இந்த ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய உயிர்கால், உயிர்காற்று, இந்த உயிர்காற்றை நம்முடைய இரத்த நாளங்களில் அனுப்புது. இந்த இரத்த நாளங்களில் போகும்போது உள்ள இருக்கக்கூடிய உயிர், நம்முடைய உடல் உறுப்புகள் உயிராற்றலை அதிலிருந்து பிரித்தெடுக்கும். அதுக்குதான் பிராணசக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பிராணசக்தி செறிவடைந்து கலைகளாக மாறும். அந்த கலை ஆற்றல்கள் எல்லாமே செறிவடைந்து 7ஆம் நாள் அது வாசியாக மாறும். அப்ப அந்த வாசின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஆக்சிஜன்ல இருந்து எடுத்து செறிவூட்டி உருவான ஒரு ஆற்றல். நாம் எப்படி பாலிலிருந்து தயிர், தயிரிலிருந்து மோர், மோரிலிருந்து பிரித்த வெண்ணெய், வெண்ணெயிலிருந்து எடுத்த நெய் அப்படின்னு ஒரு பொருளிலிருந்து வெவ்வேறு பொருள்களை எடுக்கின்றோமோ, அதே போலதான் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் இருந்து உடலே அதை செறிவூட்டி உருவாக்கக்கூடிய ஆற்றல் தான் இந்த வாசி. இந்த வாசி நம் உடலில் எங்கெங்கெல்லாம் பங்குகிறதோ அந்த புள்ளிகளுக்கு வர்ம புள்ளிகள் என்று பெயர். அந்த வர்ம புள்ளிகளை அழுத்தம் கொடுக்கும் போது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 13 விதமாக ஒரு வர்ம புள்ளி அழுத்தலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், வாசியை 12 விதமாக நம்ம இயக்க முடியும். 12 விதமான நோய்களுக்கு, 12 விதமான நோய் நிலைகளுக்கு. அப்ப இந்த வாசி பற்றின எண்ணற்ற செய்திகளை இந்த திருவள்ளுவர் நாதாந்த சாரம்ன்ற புத்தகத்துல வள்ளுவர் நாயனார் அவ்வளவு அழகா சொல்றாரு. அதே போல திருவள்ளுவர் குறுநூல் அப்படின்றதுல காயக்கற்ப மருந்துகளை பத்தி சொல்றாரு, ரசவாதத்தை பற்றி சொல்றாரு. காயக்கற்ப மருந்துகள் சொல்லக்கூடியதுன்னா என்னென்ன, காயம்னா என்ன உடல், கற்பம்னா அழியா நிலை.
அப்ப இந்த உடல்ல நோயே வராமல் அழியா நிலைக்கு போகக்கூடிய மருந்துகளை எவ்வாறு செய்வது என்று அதுல குறிப்பிடுகிறார். இதுல அன்பார்ச்சுனேட்டா அவர் சொல்ற நிறைய மருந்துகள் என்னவென்றே தெரியவில்லை. அந்த சொல் அவர் சொல்லக்கூடிய சரக்குகள் என்னவென்றே சிலது தெரியல. சில சரக்குகள் இன்னைக்கு கிடைக்க பெறல. அது போல ஒரு காலகட்டத்துல நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே போல திருவள்ளுவர் முப்பு சூத்திரம் 330 மன்னிக்கவும், அதே போல வள்ளுவர் 3016, இந்த ரெண்டுதலையுமே முப்பை பற்றிய செய்முறை விளக்கம், வெவ்வேறு விதமான முப்பை பற்றிய செய்முறை விளக்கங்கள் அவரு அழகா அதுல குறிப்பிட்டு இருக்காரு. வள்ளுவர் வாத சூத்திரம் 16 புத்தகத்துல ரசவாதம் ஏன் செய்ய வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரசவாதத்தால ஒன்றும் ஆவதில்லைன்னு அதுல சொல்றாரு. இப்ப ரசவாதம் பற்றிய சிறப்பான செய்திகள் எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. இங்க வள்ளுவர் சொல்லும் போது அதில் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தை அழகாக அவர் சொல்றார். அதே போல வைத்திய சூத்திரம் 100 அப்படின்ற புத்தகத்திலையும் முப்பை பற்றிய செய்திகளும் உடல் அழியாமல் இந்த தேகத்தை எவ்வாறு மேன்மைப்படுத்தி ஆன்ம அளவில் நாம் முன்னேறுவது என்ற செய்தியும் அதுல வைத்திய சூத்திரத்தில் சொல்கிறார். இதே போல அடுத்ததான் நம்ம விட முடியாத ஒரு புத்தகம், எப்படி திருக்குறளை விட முடியாத, அதே போல விட முடியாத திருவள்ளுவர் நாயனார் வழங்கிய புத்தகமான ஞான வெட்டியான இருக்கக்கூடிய சில கருத்துக்களை மட்டும் நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். இவரு அந்த ஞான வெட்டியான் புத்தகத்தை படிக்கும் போது கரு உற்பத்தி காலத்தில் எவ்வாறு ஒரு மனிதன் ஆயுள் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை பற்றிய செய்திகள் அதெல்லாம் சொல்றார். அதே போல ஞான வெட்டியான்ல மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா எழுவகை தோற்றத்தை பற்றி விரிவாக சொல்றார். அதே போல நம்முடைய பேதங்கள், பிறப்பின் பேதங்கள் இருக்குல்ல, பிறப்பின் பேதம் பிறப்பால் பேதம் கிடையாது, எதன் வழியாக உற்பத்தி ஆகிறோம். சில உயிர் ஜீவராசிகள் எல்லாமே வியர்வையிலிருந்து உற்பத்தி ஆகும், சில ஜீவராசி முட்டையிலிருந்து உற்பத்தி ஆகும், சில ஜீவராசி காற்றில் உருவாகும், சில ஜீவராசிகள் கருவிலிருந்து உருவாகும், அதாவது கருப்பையிலிருந்து தாயிலிருந்து உருவாகக்கூடியது கருப்பையிலிருந்து. அப்ப இந்த பேதங்களை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் ஞான வெட்டியான்ற நூல்ல. இதே போல ஒரு நீங்க ஒரு 1000 இது அதாவது 600 பாடல் கிட்ட வரும்போது மனிதன் வாழ்க்கையில் என்னென்னலாம் அடையணும், எப்படிலாம் அதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. 250 பாடலுக்கு மேல சில கருத்துக்கள் என்ன சொல்றாருன்னா மனித வாழ்க்கை பற்றிய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர் சொல்றார். அவரு பாலகனாய் பிறந்து பரதேசியாய் இறந்து உண்டு பின் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைத்த பிறகு வாழும் வித்தை எப்படி அப்படின்னு அவர் கத்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றாரு. பிறகு தவசியாய் மாறி அறிவினால் ஞானம் உணர்ந்து சிவயோகியாய் திரிந்து வாழும் வழியை பற்றி 250 பாடலுக்கு பிறகு நிறைய குறிப்புகளை அவரு அழகா சொல்றார். இது எல்லாமே என்னன்னா நாம நோயில்லாமல் வாழ்வது, நோயின்றி வாழ்வது. இவர் சொல்ற வாழ்க்கை எல்லாமே நீடித்த பெருவாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் இது எல்லாமே. இது மட்டுமான இது மட்டும் இல்ல, மருத்துவ குறிப்புகளும் அதுல சொல்றாரு. நீங்க 1000 பாடல்களை தாண்டி வரும்போது மருந்து செய்முறைகள் நிறைய சொல்றாரு. ரசவாதத்தை எப்படி வேற வேற புத்தகத்துல சொல்றாரோ இங்க இவர் என்ன சொல்றாருன்னா நான் சொல்லக்கூடிய மருந்துகள் செய்து அந்த மருந்துகள் நல்லா முடிஞ்சுதா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி பாக்குறதா ரசவாதம். ரசவாதத்துடைய கருத்தே தங்கம் செய்வதற்கான இலக்கு இல்லை, நாம் செய்த மருந்து நன்றாக முடிந்திருக்கிறதா, மனிதர்கள் உபயோகப்படுத்தலாமா, மனிதருக்கு நோய் தீர்க்குமா என்பதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கன்ஃபார்மேட்டரி டெஸ்ட். இன்னைக்கு நமக்கு கோவிட் இருக்கா இல்லையா, கொரோனா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு டெஸ்ட் போடுறோம் இல்லையா, PCR டெஸ்ட் இருக்கா இல்லையான்னு ஒரு கன்ஃபார்மேட்டரி பண்ணிக்கிறது போலதான் அந்த காலத்தில் செய்த மருந்துகளை ஆய்வகங்கள் இல்லாத காலகட்டத்தில் எவ்வாறு அது மனிதருக்கு பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு டெஸ்ட் பண்ணக்கூடிய கன்ஃபார்மேட்டரி டெஸ்ட் தான் இந்த ரசவாதம்னு சொல்லக்கூடிய. அப்ப ரசவாதம் என்பது தங்கம் செய்வதற்கான முறைகள் கிடையாது அப்படின்ற கருத்தை ஆழமா அவரு சொல்றார். இது மட்டும் இல்லாம 1050 பாடல படிச்சீங்கன்னா நவரத்தினங்கள் இருந்து சத்துக்களை எவ்வாறு பிரித்தெடுப்பது, அதை பிரித்தெடுத்து மனிதன் உண்டு, மனிதனுடைய உடம்பை ஏமரசம் போல செய்யும். ஏமரசம்னா ஏமம்னா தங்கம், ரசம்னா மெர்குரி, இது ரெண்டுமே உடம்புக்கு கெடுதலான பொருள் இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா உடம்பையே அதன் தன்மையா மாற்றக்கூடிய செய்திகளை
ஞான வெட்டியான்ற நூல்ல மிக தெளிவாக நம் வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு. இன்னைக்கு என்னன்னா உணவாலதான் நமக்கு நோய் ஏற்படுது. முக்கிய காரணம் என்னன்னா உணவை பற்றிய அறிவை நாம் மிக 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 குறைத்து கொண்டு வருகிறோம். என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுறோம். இந்த நேரத்துல இதுதான் கிடைக்குது, ஓகே சரி நம்ம சாப்பிட்டு எப்படியோ அடுத்த நாள் கடத்துக்குவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோட மாறிட்டோம். நம்ம மனநிலை மாறி போச்சு. அப்படி சாப்பிடக்கூடாது. என்ன கிடைக்குதோ எப்படி கிடைக்குதோ சாப்பிடலாம்னா சாப்பிடக்கூடாது. பொதுவாகவே எந்த உணவோடு எந்த உணவை சேர்க்காமல் சாப்பிடணுன்ற பற்றிய அறிவெல்லாம் ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி வரைக்குமே இருந்தது. இன்று வந்து சமைக்கிறவங்களுக்கு அந்த ஞானம் எங்க போச்சுன்னு தெரியல, எப்படி மறைஞ்சதுன்னே தெரியல. இன்னைக்கும் வழக்கத்துல சில சொல்லுவாங்க கீரை சாப்பிட்டா தயிர் எடுத்துக்க கூடாது அப்படின்னு. ஆனா நிறைய பேர் பாருங்க கீரையோட தயிரை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுற பழக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு, நிறைய சின்ன பசங்கிட்டே பாக்குறதா இருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நாம் உணவின் சுவையில் மயங்குகின்றோம். உடல் வன்மையை கெடுக்கக்கூடிய உணவை சுவையின் பால் மயங்கி உடலில் நோயை வரவழைத்துக் கொள்கிறோம். எந்தெந்த உணவோட எந்தெந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு தமிழ் மருத்துவத்துல மட்டும்தான் தெளிவா சொல்லியிருக்காங்க. உளுந்து கூட முள்ளங்கி சேர்த்து சாப்பிடக்கூடாது. நாம உளுந்த தாளிப்பத்துக்கு யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, தாளிப்பத்துக்கு பயன்படுத்தும் போது நீங்க முள்ளங்கிய பொரியல் பண்ண போறோம் அப்படின்னா அதை தாளிக்கிறதுக்கு உளுந்து அதுல போட்டக்கூடாது. உளுந்தும் முள்ளங்கியும் சேர்ந்தா நஞ்சுத்தன்மையுடையதா மாறிடும். மாமிசத்தோட தயிரை சேர்த்து சாப்பிடக்கூடாது. நான் நீங்க எங்க பிரியாணி வாங்கினீங்கனாலும் தயிர் பச்சடின்னு கண்டிப்பா கொடுப்பாங்க. தயிர் பச்சடின்னு சொல்லக்கூடியது நம்முடைய வெஜிடபிள் பிரியாணிக்காக தான் இருக்குது. மாமிசத்தோட சேர்ந்து சாப்பிடக்கூடிய பொருள் தயிர் கிடையாது. ஆனா மாமிசத்தை பக்குவப்படுத்திட்டு தயிர்ல ஊற வச்சுதான் நீங்க பக்குவப்படுத்துறாங்க. மாமிசத்தோட தயிரை தவிர்த்தாலே நம் உடலில் நோய் வராமல் தடுப்பதற்கான முதல் செயல். எந்தெந்த உணவோடு எந்தெந்த உணவு சேர்க்கக்கூடாதுன்னு அதை பற்றிய ஞானம் நமக்கு கிடைச்சாலே நம்ம உடம்புல நோய் வராம தடுத்து வாழ முடியும் நம்மளால கண்டிப்பா. கீரையோட தயிர், அதே போல மாமிசத்தோட பால் சேர்த்து மீனோட பால் சேர்த்து சாப்பிடவே கூடாது. இது தாண்டி சில விஷயம் இருக்கு. என்னன்னா தாய்ப்பாலுக்கு அடுத்ததா சொல்லப்படக்கூடிய போற்றக்கூடிய ஒரு பொருள் தான் தேன். அமிர்தத்துக்கு ஒப்பானது தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா தேன் வந்து தேனியுடைய குஞ்சுகள் சாப்பிடறதுக்காக தேனீக்கள் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள். மலலிலிருந்து எடுத்து அது வாயில் வைத்து சில ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தேனா சேகரிக்குது. எதுக்குன்னா தேனீக்களுடைய புழுக்கள் அதனுடைய குழந்தைகள் சாப்பிட்றதுக்கான உணவு. அப்ப அதுதான் தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த தேனை சாப்பிட்டா உடம்புல நோயே வராது. ஆனா அதை நஞ்சாக மாற்ற முடியும். எப்படி தெரியுமா? சம அளவு தேனோட சம அளவு நெய் ரெண்டுமே ஈக்குவலா சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதோடைய நஞ்சு வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் நம்ம பஞ்சாமிர்தெல்லாம் பாத்தீங்கன்னா தேன் அளவு வேறவா இருக்கும், நெய்யோட அளவு வேறவா இருக்கும். ஒண்ணு நெய் ஒரு பங்கு சேர்த்தா தேன் அரை பங்கு சேர்க்கணும், இல்ல தேன் ஒரு பங்கு சேர்த்தா நெய் அரை பங்கு சேர்க்கணும். சமம் அளவு எப்பவுமே நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ல இருக்காது. இன்னைக்கு சுவைக்காக என்ன பண்றாங்க, நிறைய தேன் நிறைய, அதாவது எதை எதை எப்படி சாப்பிடுறோன்னு ஒரு விழிப்புணர்வே இல்லாம இனி கிடைக்கிறத சாப்பிடுறோம். அதுவும் நஞ்சு உணவா சாப்பிடுறோம். இன்னைக்கு நமக்கு உணவு பரிமாறக்கூடிய விவசாயிகளாலதான் நம்மளுடைய சொசைட்டி இந்த சமூகமே வந்து நோயுற்ற சமுதாயமா வாழ்ந்துட்டு இருக்கு. உழவை பற்றி அவ்வளவு அருமையா திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விவசாயிகள்லாம் அந்த திருக்குறளை படிச்சாங்கன்னா நல்லது. நமக்கு நஞ்சை விளைவித்து கொடுக்குறாங்க. நஞ்சு நஞ்சான உணவுகளை நாம தினமும் உண்டுகிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஆரம்பத்துல இருந்து மாத்தணும். நம்முடைய உழவுல இருந்து அதை மாத்தணும். இன்னைக்கும் கிடைக்குது, ஆர்கானிக் ஃபுட்னு கிடைக்குது. ஒரு சிலர் மட்டும்தான் அதை செய்யறாங்க. ஆனா உணவுலே நஞ்சம் இருக்குது. சரி, ஆர்கானிக் உணவே நம்ம வாங்கினாலும் அதுல எந்த உணவோட எந்த உணவு சேர்க்க கூடாதுன்ற ஞானம் இல்லாததுனால அதையும் நம்ம மாத்தி சேர்த்து சாப்பிட்டு நோயுற்ற ஒரு சமூகமா மாறிக்கொண்டே இருக்கிறோம். இதே போல திருவள்ளுவர் நாயனார் கற்பம் அப்படின்ற புத்தகத்துல பாத்தீங்கன்னா மனிதர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சொன்ன இல்லைங்களா, உயிராற்றல் வாசி. இந்த வாசி எங்க இருக்குன்னா தச நாடிகள்லயும் பொருந்தி இருக்கும். நாடிகள் 10 விதமா இருக்குதுன்னு தமிழ் மருத்துவத்துல மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த தச நாடிகளை எப்படி வலிமைப்படுத்துவது பற்றிய செய்தி கற்ப முறைப்படி
எப்படி அந்த கற்ப மருந்துகளை உண்ண வேண்டும் பற்றிய செய்தி திருவள்ள நாயனார் கற்ப 300 என்ற புத்தகத்துல அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. இது போல நீங்க எடுத்தீங்கன்னா கற்ப சாதனம் செய்து முக்தி என்ற நிலையை எய்த முடியும் அப்படின்ற ஒரு குறிப்பே அதுல அழகா சொல்ற திருவள்ளுவர் நாயனார் கற்பம் அப்படின்ற புத்தகத்துல. இது போல திருக்குறளை தாண்டி திருவள்ளுவர் திருக்குறளே பல ஆயிரம் கருத்துக்களை சொல்லியிருக்காரு, அதை தாண்டி திருவள்ளுவரால் எழுதப்பட்ட புத்தகம் என்று சொல்லக்கூடிய இத்தனை புத்தகங்களில் நம் தமிழ் மருத்துவம் பற்றிய குறிப்புகள் எண்ணற்ற குறிப்புகள் இருக்கு. இதுல உலகளாவில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் இந்த புத்தகங்களையும் எடுத்து ஆராய்ச்சி செய்து நிறைய ஆய்வறிக்கைகளை வெளியிடணும் என்பது என்னுடைய இந்த நேரத்தில் என்னுடைய தாழ்மையான கருத்தாக நான் நினைக்கிறேன். உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் இப்போ பேசலாம். ரொம்ப சிறப்பான அதாவது திருவள்ளுவருடைய திருக்குறள் தாண்டி என்னென்ன பண்ணாருன்றத ரொம்ப நீங்க அழகா புரியும்படி செய்துட்டீங்க. இப்ப இன்னைக்கு ஒரு ஆபத்து உருவாக்கிட்டீங்க, திருவள்ளுவர் எழுதிய மற்ற நூல்கள் எல்லாம் சேகரிக்கணும், அது எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆபத்தை நல்லா உருவாக்கிட்டீங்க. இப்போ நான் வந்து தஞ்சாவூர்ல ஒருத்தர் என்ன கூப்பிட்டுருந்தாங்க, அவங்க வந்து நான் அவங்க கூட போயிருந்தேன். அவங்க வந்து அகத்திய அந்த என்னன்னா அகத்திய பேர்ல தான் இது பேர் வச்சிருந்தாங்க, அகத்திய அகத்திய மூலிகை மருந்து. அதுக்கு வந்து ஒரு விழா ஆண்டுதோறும் செய்யறாங்க, அகத்திய மூலிகை மருந்து விழான்னு ஒன்று செய்யறாரு. அவர் வந்து என்ன கூப்பிட்டு நான் அதுக்கு நான் குடும்ப இயக்குநராக இருக்கிறதுனால திருவள்ளுவர் கலைப்படம் பேர் வச்சுக்கிறதுனால அவர் எதுவும் ஒன்று சினிமா ஃபேமஸ் சினிமாவில் புகழா இருக்கிறார், அவரை வச்சு விழா பண்ணணும். ரெண்டாவது திருவள்ளுவர் கலைக்கூடம் வச்சுக்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்னை கூப்பிட்டாரு, நான் போய் அதுல கலந்துக்கிட்டேன். கலந்துக்கும் போது அவர் வந்து என்னன்னா மூலிகை சாப்பாடு வந்து கொடுத்தாங்க, அவங்க மூலிகை சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. மூலிகை மாநாடு அது 3 நாள் மாநாடு, அதில் கூட கலந்துக்கிட்டேன். அப்ப நான் சொன்னேன், நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னா, நீங்க சினிமா டைரக்டர் குடும்ப ரீதியா படம் பண்றீங்க, உங்க பேரை போட்டா கொஞ்சம் குடும்பத்துல நிறைய பேர் வராங்க மாநாட்டுக்கு, குடும்ப ரீதியா வராங்க, சரி ஓகே. அதுக்கப்புறம் இல்ல நீங்க திருவள்ளுவர் கலைப்படம் நிறுவனத்துக்கு பேர் வச்சுக்கிறீங்க, அப்ப திருவள்ளுவர் எதுக்கு, நம்ம திருவள்ளுவர் வச்சவங்களுக்கு என்ன, இல்ல திருவள்ளுவரும் கொஞ்சம் சித்தர் தானே, அதனால சித்தமா அதுல திருக்குறளையும் சொல்லியிருக்கிறாரு மருந்து அப்படின்னா அப்புறம் திருவள்ளுவர் நூல் எழுதியிருக்கிறாரு. அப்ப இனிமேல் உங்க மாநாட்டுல அந்த அகத்தியருடைய மூலிகை மாநாடு நடத்துறீங்களா, அதுல உங்களுடைய அகத்தியருக்கு பக்கத்துல போட வேண்டியது திரும்ப திருவள்ளுவர், திருவள்ளுவர் படம் இல்லாம நீங்க மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு உடனே என்ன பண்ணிட்டாருன்னா அடுத்த ஆண்டு போடும்பொழுது அந்த பேனரை மாத்திட்டார், அகத்தியர் பக்கத்துல திருவள்ளுவர் இன்னொரு பக்கம் போக 3 பேரை வச்சு போட்ட ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து இப்ப பேனர்ல திருவள்ளுவர் இல்லாம இந்த அந்த மூலிகை அந்த இது அந்த மாநாடு நடத்த மாட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா திருவள்ளுவர் வந்து சித்தர்கள் மத்தியில இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒருத்தர் கேட்டார். அது தாண்டி இப்ப உங்களுக்கு சமீபத்துல ஐயா இப்ப சொற்பொழி வாட்டினாங்கள அகத்திய அகத்தியரவையா மருத்துவர் அவருக்கே தெரியும், ஓ நான் ஒண்ணு கிராமத்துல இருந்து வந்துடுறேன், பாட்டி வைத்தியம் கிராமத்துல இருந்துருக்கோம், 20 வயசு வரைக்கும்னாக்க பாட்டி வைத்தியம் தான் நிறைய வேலை செஞ்சிருக்கேன் குடும்பத்துல. நீங்க வந்து என்ன கிராமத்துல வந்து திடீர்னு ஏதாவது பாம்பு கடிச்சா கூட வைத்தியம் முறையில் நாட்டு வைத்தியம் தான் பயன்படும், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் வேற வேலைக்கு வந்தது மலேரியா எழுச்சிட்டு சொத்துனா என்ன மலேரியான என்ன சொத்து நோய் நோய்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அடையாறுல வந்து இந்த ஆங்கில மருந்துக்கு பற்றி மலேரியாவுக்கு வந்து சித்த மருந்தும் ஆயுர்வேதிக் மருந்தும் இருக்கு அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது எளிமையா இன்னும் கொஞ்சம் வந்து சைடு எஃபெக்ட் இல்லாம பண்றதுக்கு ஒன்று இருந்தது, அதுலயும் போய் நான் கலந்துட்டு இருக்கேன். ஏன்னா எல்ஜிஸ் பண்றதுனால அது அந்த மருந்தையும் நாங்க செயல் பொய்னா மருந்து கொடுக்கணும்ல, அது இல்லாம இன்னும் சில சித்த ஆயுர்வேதிக் கலந்த சில மருந்துகளையும் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப இதை பத்தி எனக்கு ஒரு புரிதல் வந்தது. இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணிட்டேன்னா நான் படிக்கும்போது தமிழ் வித்வான் படிச்சேன் காஞ்சி மணிமொழி கல்லூரியில, ஐயா பெரியார் தான் இவர் எதுவும் நம்ம நன்னன் ஐயாலாம் வந்து ஆசிரியரா இருக்கு. அப்ப பண்ணும்போது சித்த நூல்கள் தமிழ்நாடுல நிறைய இருக்கு அப்படின்றதையும் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சு. அப்ப நான் போய் சித்த நூல்கள் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். இதனுடைய விளைவா என்னாச்சுன்னா சித்த மருந்து மேல எனக்கு ஒரு வெடிப்பு, ரெண்டாவது எனக்கு முதல்ல ஆஸ்மாட்டிக் பிராங்கைட்டிக் ஆஸ்மான்னு அது ஒண்ணு இருந்தது எனக்கு சின்ன வயசுல. அதை வந்து அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய சுப்ராயின் ஒரு டாக்டர் ஒரு சொட்டு மருந்தை கொடுத்து என்னை கிளீன் பண்ணிட்டார், சொட்டு மருந்து சுடுத்தண்ணியில போடுற மருந்து இதை கொடுத்து கிளீன் பண்ணார். சரிங்க, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எது எதோ இருந்தது
அதுக்கெல்லாம் போகாம. அப்ப அந்த சித்த வைத்தியத்து மேல எனக்கு கிடைச்ச ஆர்வம் வந்து என் பர்சனல் லைஃப்லயும் வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா, இப்ப வந்து கொரோனா பீரியட் வந்தவொட்டு கொரோனா நேரத்துல வந்து ஒரு குறிப்பா வந்து ஆங்கில மருத்துவம் போயிச்சுன்னா அந்த கொரோனா நேரத்துல ட்ரீட்மெண்ட் நிறைய படுக்கைகள் அங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப யாரோ ஒரு சித்த வைத்தியர் வந்து இந்த மாதிரி என்கிட்ட போன் பண்ணி சொன்னாரு, என்ன சார் என்ன கொரோனாவுக்கு ஆங்கில மருத்துவத்தையே சொல்லிட்டு இருக்காங்க, சித்த வைத்தியத்துக்கு ஒரு மரியாதையே இல்லாம போச்சு, அதுக்கு எவ்வளவு அப்படின்னா ஆமா கேட்டு என் லைஃப்ல கூட நான் கேட்டிக்கு ஆஸ்துமா இருந்தது, அந்த சொட்டு மருந்து தான் கிளீன் பண்ணிச்சு, மற்றதெல்லாம் இதை சரியா பண்ணல. நான் வந்து எவ்வளவு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தேன், என் லைஃப்லயே அதுதான் நடந்தது, நான் ஒரு மலேரியா அஜிஸ்டன்ஸ் பெற்று அதுல சித்த வைத்தியத்துக்கு ஏன் இப்படி இதை புறக்கணிக்கிறாங்க, ஒண்ணு நம்ம முயற்சி பண்ணலையா இல்ல அரசாங்கமே அதை கண்டுக்காம இருக்கிறாங்களா, இது ஏதாவது ஒரு பண்ணணும் மாதிரி என் மனதில் தோணுச்சு. கொரோனா நேரத்துல யாருமே வெளியில போக முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை, நானும் வீட்டுல இருந்தேன். அப்ப உங்களுக்கு தெரியும் ஐயா மருத்துவர்கள்லாம் கூட நான் உடனே நான் என்ன பண்ண தெரியுமா, தொலைபேசியில போன் அடிச்சு தமிழ்நாட்டுல இருக்கிற சித்த வைத்திய அமைப்புகளுக்கு கூட போனச்சேன், போன் அடிச்சு அது விசேகர் சினிமா டைரக்டர் ரெண்டாவது திருவள்ளுவர் அமைப்பு இருக்கிறான்னு எல்லாம் பேசுவாங்க, இல்ல நட்பு எனக்கு நான் நிறைய சித்த வைத்தியம் சித்தர் மாணவர்கள்லாம் போயிருக்கிறல்ல என்ன தூங்கிட்டீங்கலாம் கேட்டேன், கொரோனாவுக்கு ஆங்கில மருத்துவம் எல்லாம் பண்றாங்க சித்த வைத்தியெல்லாம் என்ன பண்றீங்க, எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சாதானே நாங்க ஏதாவது பண்றதுக்கு, எங்களுக்கு பெட்டு பேஷண்ட் எல்லாம் எங்களுக்கு செய்யறதுக்கு அனுமதி கிடையாது, ஒருத்தர் அனுமதி இல்லாம பண்ணாலும் தூக்கி உள்ள போட்டாங்க சிறையிலேயே, இந்த மாதிரி அனுமதிக்கிறது அரசாங்கம் அனுமதி கொடுத்தாதான் நான் வெளியிருக்கு வருத்தம் தானே. உலகத்திலேயே மூத்த மருத்துவம் சித்த மருத்துவம், அதுக்கு சித்தர்களை வச்சு செஞ்சாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும், அந்த மருத்துவத்துக்கு அங்கீகாரம் இல்லை. ஆனா இந்த ஊர்ல வெள்ளக்கார சும்மா ரூல் பண்ண வந்தான், நம்ம அறிவுப்படுத்த வந்தான், அவன் கொடுத்த மருத்துவத்துக்கு இந்த ஊர்ல ஒட்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியே வேண்டதுன்றாங்களா, இதுதான் ஆங்கில மருத்துவர்கள் அட்ஜஸ்ட் பண்றாங்களாம் என்னன்னு கவர்மெண்ட்ல, இந்த சித்த வைத்தியம் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்காதீங்க, நாங்க ஆங்கில மருத்துவம் எங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களாம், அதனால அரசாங்கம் அவங்க பேச்சு கேட்டுதான் சித்த வைத்தியத்துக்கு மரியாதையே இல்லையான்னு அவர் என்ன சொன்னாரு. எனக்கு தூங்க முடியல, நான் உடனே என்ன பண்ற தெரியுமா, இல்லையா நம்ம சித்த மருத்துவம் 3000 ஆண்டு பழமினா வரலாறு வேற படிச்சிருக்கிறேன், இதுக்கு மரியாதை இல்லை, அது கொரோனா நேரத்துல என்ன அர்த்தம், எனக்கு ஏற்கனவே சைதி துர்சாக் நல்ல நண்பர், அவர் வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க மக்கள் மேடையில ஒரு பத்திரிகை நடத்தியிருந்தோம், அதுல மருத்துவ குறிப்புகள கட்டுரை எழுதிட்டு வருவார், இது 5-6 வருஷம் நடக்கும், மருத்துவ உணவியம் மருந்து அவர் எழுதுவார், நான் வந்து சமுதாய கருத்துக்கள் எழுதுவேன், எப்பறம் அவர் மேரா இருந்தார், மேரா இருந்த மாதிரி என்கிட்ட ஒரு போன் பண்ணார், இந்த மாதிரிங்க நீங்க ஒரு விஷ காய்ச்சல் ஒண்ணு வருது அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்கிலீஷ் மருந்துகளை போதல, அதுக்கு வந்து நிறைய செலவாகுது, நான் உடனே நம்ம நிலவே போது ஒரு நம்ம சித்த மூலிகையை வந்து அம்மா கிட்ட முதல் ஒரு அம்மா கிட்ட கொண்டு போய் காமிச்சேன், அவங்க வந்து இது எதுப்பா மூலிகைலாம் கொடுத்து ஏதாவது ரியாக்ஷன் ஆயிடுச்சு நல்லா இருக்காரு, இங்கிலீஷ் மெடிசன் ஒரு கேரண்டி இருக்குன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், அந்த இவங்க டிபி ஹாஸ்பிட்டல் உடைய தலைவரா இருந்தார், ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய டக்குன்னு பேரை மறந்துட்டேன், தெய்வநாயகன் தெய்வநாயகம் ஐயா, அவர் வந்து சித்தத்திலேயே நம்பர் ஒன்னு அலோபதியிலேயே நம்பர் ஒன்னு, அவர் என்ன பண்ணாருன்னா இந்த இது இருக்குல்லையா அந்த இது இருக்குல்லையா நம்ம நிலவேம்பு இருக்கு இல்லையா, இது வந்து அற்புதமான ஒரு மருந்து இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார், அது அலோபதியில நம்பர் ஒன்னா இருக்கிறது, சித்த மருந்துக்கு ஒரு சர்டிபிகேட் எப்படி இருக்கு பாருங்க, நம்மூர்காரன் நல்லவனானு வெளிநாட்டுக்காரன் சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு, இங்கிலீஷ்காரன் அலோபதிக்காரன் சர்டிபிகேட் கொடுத்தாதான் எங்க அப்பா நல்லவன் எனக்கு பக்கத்துக்காரர் சர்டிபிகேட் கொடுக்கணும், எங்க அப்பா நல்லவர் தான் பாருங்கப்பா அப்படின்னு எனக்கு தெரியாது, எங்க அப்பா நல்லவரா அம்மா நல்லவரான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நிலைமை, ஆனா நல்ல காலம் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு குறைஞ்சபட்சம், அதை எடுத்துட்டு வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட போயிருவது அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க பேர்ல ரொம்ப மரியாதை, யாரு தெய்வநாயகம் மேல, ஏன்னா அவர் பல பெரிய அறிஞர், அவரே சர்டிபிகேட் கொடுத்தாரு, நிலவேம்பு குடியாண்டார், சென்னை பூரா வந்து நிலவேம்பு விவசாயம் விண்ணுது சும்மா கலைக்கு வச்சுட்டு கொடுத்தாங்க எல்லாம் எளிமையா கிடைச்சது, நம்ம ஊர்ல விளைஞ்சு தாவரத்துல கிடைச்சது, அது அதனால ஒரு உடனே பலன் கிடைச்சது, நிலவேம்பு என்கிற அந்த மருந்து கிட்டத்தட்ட ஒரு கியூன் மாதிரி அன்னைக்கு அது வந்து தமிழ்நாடு பூரா நிலவேம்பு தெரியாதும் இல்லை, அப்பா நிலவேம்பு கஷாயம் சாப்பிட்டியாப்பா, நிலவேம்பு சரியாக சாப்பிட்டியான்னு கேட்கற அளவுக்கு ஒரே அது செய்தி சமைக்கு மேல எனக்கு அப்ப ஒரு பெரிய மரியாதை, ஏன்னா நானும் அவரும் கொல்லிமலைக்கு நாங்கள் போவோம், கொல்லிமலையில சித்தர்களா இருக்கிறதுனால என்ன ஆட்சி போவார் நாங்களாம் போவோம், நான் வந்து இந்த சித்தர்கள் இருக்கிற இடங்கள் தான் நான் சித்தரா போக வேண்டியது சினிமாக்கு வந்துட்டேன்னு வச்சுங்களேன், அவர் சினிமா சித்தரா போக வேண்டியது சரசிலுக்கு போயிட்டாரு, இதுதான் வித்தியாசம். அப்போ உடனே என்ன பண்ணாக்கா நான் வந்து செய்தியாருக்கு போன் பண்ணேன், என்னங்க கொரோனா வந்துருக்குது நீங்க போய் நிலவேம்புலாம் அறிவப்படுத்துறீங்க மேலா இருக்கும்போது, இப்போ சைலண்டா உட்கார்ந்தா என்ன அர்த்தம், நம்ம சித்த மருத்துவத்துல வந்து இதுக்கு வந்து கொரோனா நேரத்துல மருத்துவம் பண்றதுக்கு நம்ம வாய்ப்பு ஏற்படுத்தலங்க அப்படின்ற, எங்கப்பா நம்ம சொன்ன அரசியல் கிளப்பாலாம் இல்ல, நான் இப்ப நான் ஒதுங்கி இருக்கிறேன், நான் ஐஎஸ் இன்ஸ்டியூட் நடத்திருக்கிறேன், அப்பெல்லாம் இருக்க கூடாது விடக்கூடாதுன்ற பாருங்க, எனக்கு இன்னும் ஒரு பயன், எனக்கு சினிமா டைரக்டருக்கு மேல உள்ள சித்தர் உள்ள முந்தையால் செய்யற
சொல்லி உடனே என்ன பண்ணும் ஒரு மீட்டிங் தமிழ்நாட்டுல இருக்கிற சித்த வித்தியா அமைப்பு சேர்ந்தவங்களாம் உங்களை வர வச்சோம். அதுல ஐயா நம்ம இங்க வந்திருக்கிறாரு பேசினாரு, அவரும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்து வந்தாங்க. நான் வர வச்சு சொல்லிட்டேன், அது மாதிரி இடத்து மட்டும் கொடுங்க, உங்க இன்ஸ்டியூட்டை மட்டும் கொடுங்க. அந்த இடத்துல சித்த வைத்திய சேர்ந்த அமைப்புகள் கிட்டத்தட்ட 30-40 அமைப்புகள் வந்திருந்தாங்க. சென்னை காஞ்சிபுரம் பக்கத்துல ஏன்னா அங்கிருந்து நிறைய பேர் கன்னியாகுமரி பக்கத்துல வர முடியல கொரோனானால. வந்த வரைக்கும் ஒரு 40 பேரை வச்சு கூட்டம் போட்டோம், எல்லாரும் பேசினாங்க, ஐயா கூட அதுல பேசினாங்க. எல்லா சித்த மருத்துவர்களும் உங்களுடைய பிரச்சனை என்ன, மருந்து இருக்குதா, இருக்குதுன்னா என்ன தடை, அதை பத்தி பேசுங்கன்னு பேச விட்டோம். உணவு எல்லாம் வந்து சைதையா இருந்துட்டாரு, அரேஞ்ச் பண்ணி ஏற்பாடு பண்றது ஏன் வேலை, அவரு இடம் வந்துட்டாரு. அந்த கொரோனா வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் உச்சகட்டத்தில் இருக்குது, கொரோனானா அலருவான், யார் உயிர் போக போதும் தெரியல. அந்த நேரத்துல கூட்டம் போட்டோம், கூட்டம் போட்டும் போது எல்லாரும் இவங்க எல்லாம் கருத்து சொன்னாங்க. அப்ப மருந்து நல்லா இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, ஆனா வாய்ப்பு இல்லை, அரசாங்கத்துக்கு தட்டி எழுப்பு என்ன பண்ணலாம். உடனே அரசாங்கத்துல நல்லவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு 1000 குழப்பங்கள், அது அரசாங்கத்தை நடத்துறதுல அவங்களுக்கு நல்லவங்களா இருக்கலாம், அவங்க காதுக்கு கொண்டு போனோம். உடனே என்ன பண்ணும், சைதியா இருக்கு, நீங்க ஏற்கனவே மேலா இருக்கு, சினிமாக்காரன் ஏதாவது அறிக்கை கொடுத்தா சினிமாக்காரனுக்கு எதுக்கு இந்த அறிக்கைன்னு கேட்பான், இவருக்கு என்ன தெரியும்னு நினைச்சிருவான். நீ ஏற்கனவே இருந்து அந்த நிலவேம்பு வந்து இது பண்ணிக்க சொல்லுங்க, அம்மா காலத்துல நிலவேம்பு நாங்க வந்து பண்ணி பிரமாதமா அதை ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி இப்ப சித்த வைத்தியம் வந்து கொரோனாவுக்கு மிக சிறப்பாக செயல்படுது, ஒரு அறிக்கையை தயார் பண்ண வச்சு அதை அப்படியே கொண்டு போய் தினத்தில கொடுக்க வச்சேன், அதோட நிறுத்தல. அதுக்கடுத்து என்ன பண்ணுன்னா, ராமதாஸ் ஐயா உடைய மகன் இருக்காரு அன்புமணி ராமதாஸ், அவருக்கு என்னுடைய நண்பன் வந்து தங்கப்பட்சம் டேரக்ட், அவர் அனுப்பிச்சு அவருக்கு பேச வச்சு, நீங்க மத்தியில சுகாதார அமைச்சரா இருந்தீங்கல்ல, அப்ப வந்து நீங்க வந்து சித்தா மருத்துவமனை வந்து இது பெரிய ஹாஸ்பிட்டல் ஒண்ணு தாம்பரத்துல உருவாக்கினீங்கல்ல, அப்ப உங்களுக்கு கிடப்பு இருக்குல்ல, இப்ப மந்திரியா இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கருத்து ஒண்ணு கொடுங்க அப்படின்னு பேச வச்சு என்ன பண்ண, இந்த சைதையாருடைய அறிக்கையும் நாங்க 40 கூட்டம் போட்டோம், அதனுடைய தாட்டியை எல்லாத்தையும் சொல்லி அவரு ஒண்ணு கொடுத்தாரு, இந்த மாதிரி சிதாவுக்கு முக்கியத்துவமான இடத்தை கொடுக்கணும் எங்க கொரோனா நேரத்துல. இது ரெண்டுடைய விளைவு என்னன்னா, 500 பேருக்கு வந்து சிதாவுக்கு மருத்துவமனை மருத்துவம் ஒதுக்கிட்டாங்க, மருத்துவ இது அந்த இது ஒதுக்கீடு பண்ணாங்க பெட். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, சித்தா என்பது மீண்டும் மேல வரணும்னா, இப்ப நான் வந்து சினிமா டைரக்டர், நானே படம் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியல, கொரோனா நேரத்துல வீட்டுல ஒதுக்கி இருக்கிறேன், பொருளாதார கஷ்டம் இவ்வளவு இருந்தாலும் என்னால சம்பாதிக்க முடியல, என்ன காரணம், மனிதனுக்கு ஊக்கம் அதெல்லாம் இருந்தா உலகையே ஆக்கி படிக்கணும். ஒரே ஒரு பேர் எழுத்தாணியை வச்சுக்கிட்டு திருவள்ளுவர் விளையாட இல்லையா, அவ்வளவு கூட திரிப்பாங்கிற மாதிரி போட்டார்ல, அந்த காலத்துல விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சான அவெல்லாம் என்ன இருந்தது, ஒவ்வொரு சித்தருக்கும் மேல ஆடி கீழாடிதான் இருந்திருக்கு, வேற எதுவுமே இல்லை, ஆனா அவன் கண்டுபிடிச்சதுமே இருக்குது இல்ல. அதனால நம்ம முயற்சி பண்ணா சித்த மருத்துவத்தை மீண்டும் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு மருத்துவமாக, ஐயா பேசும்போது அற்புதமா சொல்றாரு, நம்ம கிட்ட இருக்கிற அடிப்படை வேற எந்த மருத்துவத்திலையும் இல்லை, அப்படின்னு அது கொண்டு வந்தா எல்லாரும் சித்த வைத்தியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். என் வாழ்க்கையில் சித்த வைத்தியம் எனக்கு பலன் கொடுத்தது, இப்ப என் மகன் கார்மார்க்ஸுக்கு வைத்தியம் சித்த மருத்துவம் நல்ல கை கொடுத்துருக்கு, அடுத்தது என் குடும்பத்துல என் மனைவி மக்கள் எல்லாம் எதுன்னா, நம்ம பாரம்பரியத்தை விட்டுட்டு நம்ம இன்னொன்று இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி போய் போய் என்ன பண்றோம்னா வாழ்க்கை இழந்துடும். நான் வந்து என பண்பாட்டை வச்சு படம் எடுக்கிறேன், பண்பாடுதான் முக்கியம், மற்றதெல்லாம் செகண்ட் நினைக்கிறேன். அதே மாதிரிதான் மருத்துவம் வந்து பண்பாட்டுடைய கூறு, அது நோக்கி பயணம் பண்றதுக்கு ஐயா போன்றவர்கள் தொடர்ந்து எங்களுடைய திருக்குறள் அமைப்புக்கு துணையா இருக்கணும். அவர் பேசுதுல கருத்து சித்த மருத்துவ சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் அதுல இந்த பாராட்டுகள் எது இருந்தாலும் பேசும்படியே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஐயா டாக்டர் பிச்சைமுத்து அவர்கள், அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் அவர்கள் பேசும்படி அன்போடு அழைக்கிறேன். ஐயா அகத்தியர் மருத்துவர், ஐயா அகத்தியருடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. தமிழ் மருத்துவம் எப்படி எல்லாம் இருந்ததை, அதை எப்படி எல்லாம் திருக்குறளில் சொல்லி காட்டியிருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் சொன்னார்கள். நான் சிறுவனாக இருந்தபோது எனது பாட்டி பச்சிலை சாறுகளை பிழிந்து கொண்டு வந்து மருத்துவம் செய்தார்கள், அதை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அருமருந்தாக இருந்து எனது இளவயதிலே சிறுவனாக இருந்த காலத்தில் இருந்த காய்ச்சல் போன்ற சகல வியாதிகளையும் குணப்படுத்தினார்கள். அத்தகைய மருத்துவத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு ஐயா போன்ற ஐயா மருத்துவர் அகத்தியர் போன்றவர்கள் வந்து மீண்டும் நம் தமிழ் மருத்துவத்தை நடைமுறை கொண்டு வந்து எல்லோரும் பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் ஐயா. சிங்கப்பூர் உத்தராபதி ஐயா அவர்கள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் வைத்திய முறை சித்த வைத்தியத்தை பற்றி திருக்குறளில் உள்ளதை பற்றி சிறப்பாக உரையாற்றினீர்கள், மிக்க மகிழ்ச்சி. சித்த மருத்துவம் மறைந்ததற்கு
ரசாயன முறையில் விவசாயத்தை மாற்றிய காலத்தில் இருந்தே அந்த கை வைத்தியம் கிராமங்களில் மருத்துவமனைக்கே போகாமல் இருந்தவர்கள் மருத்துவமனையை நோக்கி செல்ல ஆரம்பித்தது அந்த காலத்தில் தான். விவசாயத்தை மாற்றி அமைத்தது, விவசாயத்தின் மூலம் மக்கள் உண்ணும் உணவுகளில் நச்சு கலந்தது, இதையெல்லாம் இயற்கை உரங்களுக்கு இயற்கை மருத்துவ பக்கமும் திரும்பாமல் அதற்கு அதே நேரத்தில் அலோபதி ஆதிக்கமும் வந்து கலந்ததால் இந்த சூழல் வந்தது. இதை மாற்றுவதற்கு நாம் அண்ணாநகரில் சென்னை வந்து சித்த மருத்துவத்திற்கு கல்லூரி பல்கலைக்கழகம் வைத்திருப்பதைப் போல மாவட்டம் தோறும் நாம் இதை விரிவுபடுத்தி மருத்துவமனைகள் கிராமந்தோறும் சித்த மருத்துவத்திற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இது போன்ற சிறந்து தொடர்ந்து நம் அமைப்பு சிறந்த சொற்பாளர்களை வரவழைத்து பேச வைப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி. இன்று கலந்து கொண்டு மிஸ் நண்பர் ஒரிசா பாலு அவர்கள் உடல்நலம் தேறி வந்து கலந்து கொண்டது. அடுத்த நிகழ்ச்சியில் அவரையும் மறுபடியும் நாம் பேச வைப்பது இருந்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம். திருவள்ளுவர் பெயர்ல கல்லூரி 5000 மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கும் நமது உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பெருமாள் அவர்கள் பேசுகிறார். ஆளும் வேளும் பள்ளு குருதி, நாளும் ரெண்டும் சொல்லு குருதிம்பாங்க. இப்ப கிராமத்துல பாத்தீங்கன்னா இப்ப எல்லா கிராமத்திலும் பட்டிக்காட்டுல கூட இங்கிலீஷ் மருத்துவ வைத்தியம் வந்துருச்சு. மாத்திரை உடனே மாத்திரத்தினே வகுத்தவள் நிக்கணுங்கிறேன். வகுத்தவள் நின்ற உடனே இன்னொரு வியாதி உண்டாகுது, ஒரு மண்டையடி உடனே நிக்கணுங்கிறாங்க. இயற்கை மருந்து அப்படி கிடையாது. இப்போ ஒரு தொக்கம் வளர்ந்துக்கிடுச்சுன்னா முருங்கை சாறை அடிச்சு குடிச்சா போயிருது. வகுத்த வழி வந்துச்சுன்னா துளசி அடிச்சு அது மாதிரி இந்த அதுல இருக்க வேர்ல இருக்க சாறு எடுத்து குடிச்சா போயிருது. இது மாதிரி மண்டை வலிக்குதா காட்டு மூச்சை நல்லா அவிச்சு வேக விட்டோம்னா போயிருது. அந்த பழைய வேர்த்தும் கொஞ்சம் சுலபமாக கடிச்சு எந்த வியாதியும் உண்டு பண்ணல. இப்ப இங்கிலீஷ் மருத்துவம் வந்து உடனே கேக்குதே தவிர எல்லாத்துக்கும் நல்லது செய்யுதுன்னு சொல்ல முடியல. அதனால திருவள்ளுவர் பேர்ல கிராமத்துல வச்சிருக்கோம். ஐயா சொன்னாங்க இந்த மருத்துவத்துல வந்து விவசாயத்துல வந்து இயற்கை உரத்தை தவிர கடை உரம் யூரியா காம்ப்ளெக்ஸ் சல்பேட்டு ரோக்கர் இது மாதிரி போன்ற மருந்துனாலதான் வியாதி உண்டாகுதுன்னு சொல்லி இப்ப ஐயா எனக்கு போதை சொன்னாரு. அந்த சைதை துரைச்சாமி ஐயா பேசல, நானும் அவர்கிட்ட பேசினேன். நீங்க திருக்குறள் வச்சிருக்கீங்க, திருக்குறள் காலேஜ் வச்சிருக்கீங்க, 3000 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது சரி, நீங்க திருக்குறள் படி ஏதாவது ஒண்ணாவது நடக்கிறீங்களா அப்படின்னு என்னைய கேட்டாங்க. நான் நடக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா புலால் மறுத்தல்ங்கிற திருக்குறள்ல புலால் மறுத்தல்னு சொல்லி ஒரு அதிகாரம் வருது. தன் உன் பெருக்கத்து தன் உன்பானே எங்கனும் ஆளும் மருள்னு சொல்லி திருக்குறள்ல சொல்லுது. நான் கறி இந்த 20 வருஷமா கறி சாப்பிட்றது இல்லை, முட்டை மீன் கறி சாப்பிட்றது இல்லை. விவசாயம் வந்து ஒரு 20 ஏக்கர்ல நான் இது வரைக்கும் 1 கிலோ யூரியா கூட பயன்படுத்துறது இல்லை மக்களுக்காக. ஆனா நல்லா அமோகமா விளையுது, ஆட்டு எருவு மாட்டு எருவு. அதுல ஏதாவது பூச்சி விழுந்துச்சுன்னா வேப்பங்குலை நல்லா இடிச்சு ஒரு 30-40 நாளைக்கு ஊற வச்சு அதை எடுத்து அடிச்சுன்னா அற்புதமா இருக்கு காய். அது எலுமிச்செல்லாம் 1 புள்ளி கூட விழுக மாட்டேங்குது, அதுல எந்த வியாதியும் இல்லை. ஏதாவது ஒன்பது மாதிரி இருக்கு, ஒரு நோய் மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் வந்து கடையில வாங்கி அடிக்கிறது இல்லை. அதனால இந்த கூட்டமைப்புக்கு நல்லா இந்த விவசாயம் பண்றதுல இருந்து எல்லா அந்த திருக்குறளை படிச்சா எல்லாமே அதுல இருக்கு. கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, வான்சிறப்பு பத்தி தெரிஞ்சு, மலையை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, நீத்தார் பெருமை பெரியவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா. திருக்குறள் இல்லாத வாழ்க்கையில எந்த ஒரு இதுமே இல்லை. வாழ்க்கையில நம்ம திருக்குறளை படிச்சோம்னா நம்ம நல்லா முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒழுக்கமா இருக்கிறதுக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ங்கிறாங்க. ஒழுக்கமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வியாதி இல்லாம வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்மகிட்ட பொறாமை இல்லாம வாழ்றதுக்கு அழுக்காராமைங்கிற அதிகாரம் இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம திருக்குறள்ல எல்லாம் இருக்கு. இந்த அதிகாரம் தான் இந்த இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு வர்ற சேகரையா அவர்களுக்கு அவருக்கு நீண்ட ஆயில கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து அவர் பையங்களுக்கும் நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கடவுள் பொருளாதாரத்தில் இன்னும் கொஞ்சம் சிறப்பா வர்றது மாதிரி செஞ்சு நம்ம இந்த திருக்குறள்ல இன்னும் நல்லா எளிய விளையாட்டு நாங்க இந்த வருஷம் ஆரம்பிச்சிட்டோம். திருக்குறள் ஒரு குறள் நம்ம கேட்கிற அதிகாரத்துல எழுதுனாங்கன்னா ஒரு குறள் 50 ரூபாய் 10 ரூபாய்க்கு வித்துடணும் அந்த குழந்தைகிட்ட போய். இப்ப நான் 1000 புக்கு வாங்கி எல்லா ஸ்கூலுக்கும் கொடுத்துட்டேன்.
இப்ப அந்த அதிகாரத்துல நம்ம கேட்கிற அதிகாரத்துல வான் சிறப்பு அப்படின்னா ரெண்டு குரலுக்கு அதுக்கு நாங்க கொடுக்குறோம். முதல்ல ஒரு குரல் தான் கொடுத்தோம், இந்த வட்டம் கொரோனாங்கிறதுனால ரெண்டு குரல் கொடுக்குறோம். அந்த அதிகாரத்துல நீத்தார் பெருமை ரெண்டு குரல், அரண் வலியுறுத்தல் ரெண்டு குரல், ரெண்டு ரெண்டு குரலுக்கு மொத்தம் அவங்க பத்து குரல் படிக்கணும். ரெண்டு குரலுக்கு நம்ம கேள்விக்கு பதில் சொல்லி அவங்களுக்கு ஒரு குரலுக்கு அஞ்சு ரூபாயும் ரெண்டு குரலுக்கு ரெண்டு அஞ்சு ரூபாயும் பத்து குரல் எழுதுனா பத்து அஞ்சு ரூபாயும் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். ஏன்னா இந்த திருக்குறள் வந்து குழந்தைகிட்டே போய் சேரணுங்கிறது என்னுடைய ஆசை கூட என்னன்னு கேட்டா முழுக்க 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 இந்த குழந்தைகிட்ட போய் சேரணும். என்ன குழந்தைகள் தானே நீ வருங்கால வாலிபர். விவேகானந்தர் அர்த்தான சொன்னார், ஒரு நூறு இளைஞர்கள் கொடுங்க இந்த உலகத்தையே மாத்தி காமிக்கிறன்னு சொன்னார். நீ துருப்பிடிச்சு சாகிறத காட்டிலே தேஞ்சு சாகிறது மேலுன்னு சொன்னார் விவேகானந்தர். அது மாதிரி நம்மகிட்ட கிடைச்சிருக்க இந்த திருக்குறள் புக்கு நாமெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணமோ இந்த தமிழ்நாட்டுல பிறக்கிறதுக்கு, அதுல இந்த தமிழ்நாட்டுல பிறந்தவர் திருவள்ளுவருங்கிறதுக்கு மிக 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 நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணியிருந்திருக்கணும். நம்ம வந்து போக பூமியில வாழல, புண்ணிய பூமியில வாழ்றோம். அதனால இந்த திருக்குறளை வந்து இன்னும் என்னுடைய ஆசை முழுக்க முழுக்க இந்த சின்ன குழந்தைகிட்ட பள்ளி குழந்தைகிட்ட போய் சேரணும். இந்த குறள் ஆரம்பத்திலே ஆரம்ப கல்விங்கிற மாதிரி அடிப்படை கல்வி பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் எனக்கு அந்த பிள்ளைய சொல்லல ரொம்ப ஆனந்தமா இருக்கு. தினசரி பிள்ளை இங்க வகுப்பு நடத்துறோம், ஒன்னாவது படிக்கிற பிள்ளைய இருபத்தஞ்சு குரல் மனப்பாடமா அது பாடு சரளமா சொல்லுது. நம்மளால கூட அந்த அளவுக்கு சொல்ல முடியல. இப்ப ஒரு மழுமட்ட கத்தி எடுத்து மாத்தி மாத்தி தீட்ட தீட்ட அது பதம் ஏறிடுது இல்ல அந்த கத்திக்கு. அது மாதிரி குழந்தைகள் வந்து இப்ப அழுக்காராங்கிற அதிகாரத்தை படிக்கிறாங்கன்னு வைங்களேன், அதுல அந்த அழுக்க நம்மகிட்ட இருக்க பொறாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. யாகவரானாலும் நாகாக்க காவாக்கார் சோகாக்கள் சொல்லிலுக்கு பட்டுங்கிறாங்க, யாருனாலும் நாக்க அடக்கிக்கங்கிறாங்க, பெரியவங்கிட்ட பேசுறத குறைச்சிக்கங்கிறாங்க. அப்ப என்ன செய்ய நம்மகிட்ட இருக்க பொறாம போகணும். நம்மகிட்ட நம்ம பொறாம மட்டும் இல்ல பொறுமையா வாழ்றதுக்கு இந்த காலத்துல இருக்க பிள்ளைகளுக்கு நல்லா படிக்கிறாங்க, அதுல ஒண்ணும் சந்தேகமெல்லாம் இல்ல. நல்லா நம்ம படிச்ச காலத்துல காட்டி இந்த குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க, எழுத்துல இருக்கத படிக்கிறாங்க. ஆனா விட்டு கொடுக்குற தன்மை இல்லவே இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்குற தன்மை சுத்தமா இல்லாமே போயிருச்சு. நாங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் ஏதாவது கொடுப்பாங்க, அதுக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்தா சட்டையில வச்சு கடிச்சு நாங்க எங்க பக்கத்துல இருக்க பிள்ளைகளுக்கு கொடுப்போம். ஏன்னா இப்ப கொடுத்தாத்தான் நாளைக்கு நம்மளுக்கு கொடுப்பாங்கிறதுக்காகவே கொடுப்போம். இன்னைக்கு அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, சின்ன குழந்தையிலேயே நீ இதை யாருக்கும் கொடுக்காத, யாருக்கு நீ வாங்கி சாப்பிடாதேன்னு சொல்லி அவங்க சொல்லிவிடுறாங்க. அப்ப தானம் தவம் இரண்டும் தங்காவியனும் வானம் வழங்காதுங்கிறாங்க. தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வாழம் வழங்காது, மழை கூட பெய்யாதுங்கிறாங்க. தானே உலகத்துக்கு சிறந்தது. சித்த வைத்தியத்துல நம்ம வந்து நம்ம சித்த வைத்திய மருந்தே போட்டிருக்கோம். சில பாத்தியல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முடக்காத்தன் அருகம்புள்ளு வந்து வெள்ளை இருக்கு, வெள்ளை எரிக்கல, இப்படி சின்ன சின்ன வைத்தியம் எல்லாம் நம்மளும் காலேஜ்லயே போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு குறிப்பை கொண்டு வந்துடும், வருங்காலத்துல சித்த வைத்தியத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து ஒரு பாடமா கொண்டு வந்துடும். மிக்க மகிழ்ச்சியை நான் நீண்ட நாட்களாக நமது அமைப்பிலே சேராது இருந்ததற்கான காரணம் என்னுடைய அமைப்பிலே சில குழப்பங்கள், அந்த குழப்பங்களை தீர்ப்பதற்காக இந்த கிட்டத்தட்ட இரண்டு திங்களுக்கு மேலாக இல்லை நான்கு திங்களுக்கு மேலாக நான் கலந்து கொள்ள இயலவில்லை. இந்த திங்கள் மருத்துவம் என்ற நிலையிலே அதுவும் நமது பண்டை மருத்துவம் ஐயா அகத்தியர் அவர்கள், இப்போது நான் பார்க்கின்ற சிலர் அகத்தியர்களாக இருக்கிறார்கள், அகத்து ஈயர்களாக ஐயா அவர்கள் வந்து உரையாற்றினார்கள். மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ஒரு ஐயம், திருவள்ளுவர் நாயனார் திருவள்ளுவர் நாயனார் என்று அவர் அடிக்கடி திருவள்ளுவரை நாயனார் வரிசையிலே சேர்த்தார். 63 நாயன்மார்களில் திருவள்ளுவர் நாயனாரையும் சேர்த்தால் 64 நாயன்மார்களா? அது ஒரு விளக்கம் ஐயா அவர்கள் கொடுக்க வேண்டும். அடுத்து அவர் சொன்ன அந்த திருவள்ளுவருடைய நூற்கள் அத்தனையும் தமிழில் இல்லை. நவரத்ன சுருக்கம், நாதாந்த சாரம், காயகல்பம், வைத்திய சூத்திரம் இதெல்லாம் தமிழ் பெயர்களாக இல்லை. திருக்குறளிலே மிக மிக தூய தமிழிலே எழுதிய திருவள்ளுவர் அவருடைய பிற நூல்களை இப்படி வடமொழியிலே அவர் பெயர் வைத்திருப்பாரா என்கின்ற ஒரு ஐயம். அருள் கூர்ந்து ஐயா அவர்கள் இந்த விளக்கத்தை தர வேண்டும்.
இன்னொன்று அங் எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வளமடா என்று பாடிய பாவேந்தன் எப்படி பார்த்தாலும் நம்மை அவர்களுக்கு அடிமையாகவே ஆக்க வேண்டுமா அல்லது அடிமையாகவே காட்ட வேண்டுமா? சூத்திரம் என்பது நூற்பா என்று சொன்னால் நாக்கு அழிந்து விடுமா? இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்கிறது, அதுதானே திருவள்ளுவம். ஆக இனிய தமிழ் சொற்கள் இருக்க ஏன் வட சொற்களை விரும்பி வேண்டி அதை அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வருத்தம் என்னுள்ளே. அதை ஐயா அவர்கள் விளக்குவார் என்று நம்புகிறேன். அவரிடம் இதனை நான் படைக்கிறேன். ஐயா, திருக்குறளையும் தாண்டி திருவள்ளுவர் பெயரில் வந்திருக்கக்கூடிய புத்தகங்கள், அந்த நான் சொன்ன திருவள்ளுவர் நாயனார் அந்த புத்தகத்துக்கு மேல இருக்க தலைப்புங்க ஐயா. திருவள்ளுவர் 1052-53 இந்த கணக்கே ஒரு சில தமிழறிஞர்கள், இல்லை இது தோராயமான கணக்கு தான், அப்போது ஏற்பட்ட நமது தமிழறிஞர்கள் ஒரு வகுத்ததுதான். இன்னும் என்னை போன்ற சிறியவர்கள் அறிவில்லாதவர்கள் ஏற்றுக்கொள்வது என்ன, சுமார் ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு மேலே அது இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு ஆய்வு ஒரு பக்கம் இருக்கிறது. அதை நான் வற்புறுத்தவில்லை, வலியுறுத்தவில்லை. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை நூல்களும் ஒரே ஒரு நூல் கூட தமிழில் இல்லை. தலைப்பு வள்ளுவர் பெயரால், வள்ளுவர் பெயரால் இருக்கக்கூடிய நூல்கள் இது வந்து 16ஆம் நூற்றாண்டில் கூட எழுதப்பட்டிருக்கலாம் என்று சில ஆய்வுகள் சொல்லுதுங்க ஐயா. 16ஆம் நூற்றாண்டு, இப்போ ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நூல் புத்தகங்கள் விலைக்கு வந்திருக்கிறதா, விலைக்கு கிடைக்கிறதா? சில புத்தகங்கள் எல்லாம் இதுல இருக்குங்க ஐயா, PDF-ஆ இருக்குங்க ஐயா. இல்ல அது இல்லைங்க, ஏழ்மையில உள்ளவர்களுக்கு போய் சேரணும். வெவ்வேறு காலகட்டங்கள்ல அது நம்ம என்ன, நம்மளுடைய வரலாற்றுல ஏற்பட்ட நிறைய மாறுதல்கள்ல இந்த புத்தகங்கள் வள்ளுவர் தான் எழுதியிருக்கா என்பது கூட ஒரு ஐயம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வள்ளுவர் பெயரால் இருக்கக்கூடிய புத்தகங்களை எப்படி நம்ம தொகுத்து அது தமிழ் மருத்துவத்தில் என்ன கருத்துக்களை சொல்லி இருக்கு அப்படின்ற ஒரு மேலோட்டமான லெவல்ல தான் நான் இதை செஞ்சிருக்கேன். கண்டி இன்னும் ஆராய்ந்து செய்யல. ஒரு காலத்தில் வந்து ஆன்மீகவாதியாகவும் கோயில் தர்மகத்தாகவும் இருந்து பெரியார் தான் பின்னாடி பகுத்தறிவுவாதியா சாமி இல்லைன்னு மாறுறாரு. அவரு தான் இவரு மறைமலை அடிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலம் சமஸ்கிருதம் கலந்துதான் எழுதிக்கிட்டு இருந்தாரு. அவங்க மகள் சில கேள்வி கேட்டு ஒரு ஒரு தமிழ் சொல்லா இதுன்னு சில விஷயங்களை சந்தேகங்களை கடப்பன பிறகுதான் முழு அவர் என்ன பண்றாருன்னா தனித்தமிழ் இயக்கமே வந்து எப்போ பாதியா பாதி வயசுக்கு அப்புறம் தான் தனித்தமிழ் இயக்கமுக்கே வராரு. அது மாதிரிக்கே சமஸ்கிருதம் கலந்துதான் பண்றாரு. இது எதுக்கு சொல்லனா, வாழ்க்கையில தேடல் வரும்பொழுது தமிழ் பார்க்க மாட்டோம், என்ன நூல் விட்டாலும் போய் அறிவியலா போயிடும். அப்புறம் ஒரு காலகட்டத்துல பக்குவம் வந்த பிறகுதான் முழு தமிழா வராங்க. இது நம்ம தமிழறிஞர்களுக்கே இதுதான். அதே மாதிரிதான் திருவள்ளுவரும் தேடல் அறிவு தேடல் இருக்கும்பொழுது எல்லாத்தையும் தேடுறாரு போன்ற ஒரு காலகட்டம் வரும்பொழுது இது தமிழில் இருக்கணும், தமிழ் தான் உண்மைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த பிறகு அதை செஞ்சிருக்கலாம். ரெண்டாவது, சில சித்த நூல்கள் திருவள்ளுவர் எழுதின சில நூல்களே காணாம போய் பின்னாடி மொழி அதை வந்து என்ன பண்ண புதுப்பிச்சிருக்கிறாங்க. பல பேர் கேள்வி எழுதி செய்தியா வந்து அதை புதுப்பிச்ச மூலம் சில நேரங்கள்ல சில தவறுகளை பண்ணிருக்கலாம். ஒன்னு விட்டுருப்பாங்க, இந்த தலைப்பை மாத்திருப்பாங்க, இல்லைன்னா சில பாடல்களை வந்து குறுக்கியோ நெருக்கியோ எழுதியிருப்பாங்க. ஆக திருவள்ளுவர் பேரால இருப்பதனால் நம்ம இதுல வந்து பெரும்பாலும் தமிழ் பாடல் அவர் எழுதிய பாடலாக இருக்கலாம் என்ற யோகத்தில் தான் நம்ம கையில எடுக்க முடியும். அது ஆராய்ச்சிக்கு உட்பட்டதான ஒழிய இது இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா. அதனால இது இருக்குதுன்னு முழுசா வந்து எடுத்துக்க முடியாது. திருவள்ளுவர் மாலை அப்படிதான், திருவள்ளுவர் மாலை கேள்வி வழி செய்தின்னு திருக்குறள் திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட பொழுது 53 பேர் வந்து அதுல வந்து 53 பேர் வந்து வந்து என்ன பண்றாங்க, திருவள்ளுவர் மாலை எழுதினாங்க அப்படின்னு அப்ப சொல்றாங்க. அதுல பல பாடல்கள் அவர் காலத்திலேயே வாழ்ந்தவர்கள் தான். சீலத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா சீலத்தை ஒரு மிகைக்காக கொஞ்சம் போட்டுறாங்க. பிரம்மா எழுதினாரு, சிவன் எழுதினாரு, யார் திருவள்ளுவரை பாராட்டி சரஸ்வதி எழுதுனான்னு எதுனா அந்த கடவுள் பேர்லாம் சொல்லி சொன்னா இன்னும் திருக்குறளுக்கு மரியாதை கிடைக்கும்னு சில பேர் சேர்த்து விட்டுறாங்க. அதெல்லாம் நாம அப்படிதான், அதுல எது எது தேவையில்லையோ அதை கழிச்சு எது உண்மையிலேயே இப்ப சொல்லப்பட்ட 10 நூல்கள் சொன்னார்னா அதுல 9 இருக்கலாம்,
எட்டு இருக்கலாம், அதை வச்சுக்கிட்டு நம்ம திருவள்ளுவருக்கே சம்பந்தம் இல்லை சொல்லி ஒதுக்கிட கூடாது. அதுக்கு மற்றவங்களும் யாரும் சொந்தம் கொண்டாடல, அதான் முக்கியமான விஷயம். அந்த நூல்களுக்கு வேற யாராவது சொந்தம் கொண்டாடலாம் பரவாயில்ல. திருவள்ளுவர் ஒரு நூல் மட்டும் எழுதல, பல நூலும் எழுதியிருப்பார். சிலதை அவர் புதுப்பிக்கல, வேற யாரா பின்னாடி வந்தவங்க புதுப்பிச்சிருக்கலாம். இப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது கேள்வி வழி செய்தியா வந்த கூட புதுப்பிச்சிருக்கலாம். ஆக நாம் இதை ஆய்வுக்கு உட்படுத்தி திருவள்ளுவர் பேர்ல இருக்கிற நூலெல்லாம் எடுத்து பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அது ஆய்வுல என்ன முடிவு வருதோ அதை பண்ணிக்கும். ஆனா இப்ப திருவள்ளுவர் பேர்ல இருக்கிறதுனால அதுக்கு உண்டான மரியாதையை நம்ம பண்ணிக்கும் இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது வந்து இப்ப அடுத்துக்கு நாம போலாம். இப்ப நம்ம எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டு நம்மது எல்லாத்தையும் நமது இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிட கூடாது இல்லைங்களா. இருங்க, என்னுடைய எண்ணம் சந்தேகம் என்று சொல்கின்ற ஐயம் அல்ல. ஐயன் தெரிவர நான் கேட்கல, ஐயன் தெரிவர ஐயா சொல்லணும்னா நான் வேண்டல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகம் என்று சொல்லியிருக்க யோகம் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சிறிய வினா, என்னுடைய எளிமையான வினா. ஒன்று, அவர் கூறிய அத்தனை நூல்களும் திருவள்ளுவர் எழுதியதாகவே நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட, திருவள்ளுவர் இப்படி சமஸ்கிருதத்தை அடிப்படையாக வைத்து அவர் எழுதியிருப்பாரா என்கின்ற ஐயத்தை தான் நான் ஐயாவிடம் கேட்டேன். நீங்கள் சொல்லுவது போல மாற்று கருத்து இருந்தால் அது வேறு, ஆனால் அந்த கருத்து ஏமாற்று கருத்தாக இருக்கக்கூடாது என்பதுதான் அடியனுடைய எண்ணம். நன்றி, வணக்கம். நான் வந்து ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறேன்னா அவரு அந்த செய்தி கூட கொஞ்சம் சேர்த்து செய்திருவார், சொல்ற ஒரு கொஞ்சம் கூடுதலா பொறியா சொல்லிடுவார். நான் வந்து எனக்கு 100 ஏக்கரா சுத்து இருக்குன்னா அவர் 1000 சேர்த்து சொல்லிடுவார். அந்த மாதிரி சிலது இப்ப பதிப்பிக்கும் போது நடக்கிற தவறுகள் நிறைய வரலாம். சில சமஸ்கிருதத்தை உள்ள நுழைக்கணும், சில பேர் நுழைச்சு கூட விடலாம், அதை நம்ம பாத்துக்கலாம் இல்லையா. அடுத்தது பெங்களூர் ராஜசேகர் ஐயா அவர்கள். ஓகே, இந்த உரையாடல் ரொம்ப சிறப்பு போயிட்டு இருந்தது. எனக்கு வேற ஒரு விதமான சிந்தையில வேற ஒரு சிந்தனை ஓடிட்டு இருந்தது. அதாவது திருக்குறள் அப்படின்னாலே நமக்கு வந்து திருவள்ளுவர் திருக்குறள் தான் எல்லாருக்கும் பரிச்சயமானது. அது திருக்குறள் பொதுவாக உளவியல், மனிதன் வாழ்க்கையில் அவனோட வாழ்க்கை நெறியில அவன் மனத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அறம், பொருள், இன்பம் இதுகளை வச்சு தான் அதை பில்டப் பண்ணி கொண்டு வந்து இருக்குது. அதில் மருந்துன்னு ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த உங்களோட உரையாடலில் திருவள்ளுவர் திருக்குறளை தவிரவும் நூல்கள் எழுதியிருக்காருன்னு சொல்லி இப்போ ரொம்ப அருமையாக ஒரு டிபேட் வேற இருந்தது, ரொம்ப நல்லா சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த நூல்களில் அவர் ஒரு வைத்தியராகவும் இருந்தாலும் வாகன சாஸ்திரம் தெரிஞ்சவராக இருந்தாலும் அதில் அவர் வைத்தியத்தை பற்றி நிறையா சொல்லியிருந்தாலும் அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே திருக்குறளில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல லேசாக வந்திருக்க கூடும். ஒன்று, ரெண்டாவது பாயிண்ட்டு, திருக்குறள்லேயே அவர் மருந்துன்னு ஒரு அதிகாரத்தை வச்சு அந்த மருந்துங்கிற அதிகாரத்தில் 7 குறள் மனிதனுக்கு உடம்புல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எப்படி இப்படிங்கிற வாழ்க்கை நெறியதான் சொல்கிறாரு தவிர அதில் மருந்துகளை பற்றி எதுவும் சொல்லலை. அப்புறம் கடைசி 3 குறள் உடம்பு சரியில்லாமல் போயிட்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மாதிரி சொல்லி கரெக்டாக அந்த 10 குறளை தொகுத்து இது பண்ணிடுறேன். இப்போ நான் என்னோட சந்தேகம் அல்லது கேள்வினே வச்சுக்கலாம் எப்படின்னா, அதாவது இந்த குரலுக்கு இந்த திருக்குறளை இது எல்லாரும் புரிஞ்சிக்கும் போது அதுக்குள்ளான பாதகம் என்ன, திருக்குறளுக்கு நிறைய நடந்த சிறப்புகள் நிறைய போல சில பாதகங்கள் நடந்திருக்கு. பாதகங்கள் என்னன்னா உரைகள் தான். உரைகளே வேறு விதமாக சொல்லும் போது அதுவே சில சமயத்தில் சங்கடமாக போயிடுது. இப்போ இந்த மருந்துங்கிற அதிகாரத்தில் அவர் சொன்ன இதுகளை எங்கேயுமே வாழ்க்கை நிறைய சாப்பிட்ற முறைகளை தான் சொல்கிறார தவிர மருந்துகளை பற்றி சொல்லலை. மருந்துங்கிறத வைத்தியம்னு எடுத்துக்கலாம், நான் இப்போ மருந்துன்னு எடுத்துக்காம வைத்தியம்னு எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் ரைட். இப்போ வந்து இந்த இத்தனை புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காரு, அதில் மருந்து இது இருக்குன்னா அவருக்கு வைத்தியம் ஓரளவுக்கு சித்த வைத்தியமோ ஏதோ வைத்தியம் நல்லா தெரிஞ்சிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அப்படி இருந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல திருக்குறளில் வாழ்க்கை நெறிய செல்லும் போது உளவியலை பத்தி பேசும்போது அந்த இது கொஞ்சமாச்சு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குமே, அதை போல ஏதாவது இருந்ததுன்னா அது ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா அதை சொல்லுங்க ஐயா, அதுதான் வேணும், வேற ஒன்றும் கேட்கலண்ணா. அதை ரிஃப்ளெக்ஷன் எங்கேயாவது தெரியாது. திருக்குறளில் மருந்தை பத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு என்ன இது பண்ணணுங்கிற மாதிரியோ அதுக்கு அதனால உளவியலுக்கு டச் பண்ணுற மாதிரியோ இப்போ வந்து சொல்லியிருக்காங்களே, யாதனின் யாதனிங்க யான் நோதல் அதனின் அதனின் இல்லைன்னு பொதுப்படியாக உளவியல் பத்தி உள்ளது. அழுக்காரவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கார வென்றதரம், இப்படி உளவியல் பத்தியே எல்லாம் இருக்கும்போது உடம்பியல் பத்தி
மருத்துவம் வர்றப்ப எங்கேயாவது ரிஃப்ளெக்ஷன் இருக்குதா திருக்குறளுக்கு, அது எதா இருக்காங்கிறத இல்லைங்க. வாழ்வியல் அவர் முழுக்க பேசினது எல்லாமே வாழ்வியல் முறை பற்றி தான் இருக்குமே கண்டி, பிணியாளனுக்கு பிணி தீர்க்கும் முறை பற்றி அவரு இல்ல பெருசா இல்ல இல்ல. இது இதுல வந்து இந்த மருந்துகள் அதிகாரத்துக்கு உரை எழுதினவங்க எல்லாருமே அவர் ஒரு வைத்தியர் மாதிரி டிஸ்கிரைபே பண்ணிருக்கிறாங்க. ஆமா அதத்தான் நான் சொன்னது, நான் இன்னைக்கு மருந்து பத்தியே நான் பேச போறது, அத அந்த அதிகாரத்தை பத்தி பேச போறது இல்ல. அதையும் தாண்டி வள்ளுவர் பெயரால் வந்த புத்தகங்கள் தமிழ் மருத்துவத்தை பத்தி என்ன பேசு அப்படின்னு நான் முன்னாடியே அந்த கொனோட்டேஷன் கொடுத்தேன். அதாவது அவர் வந்து உளவியல் டச் பண்ணி தான் பேசியிருக்காரு தவிர மருந்து அது வந்து அது பெரிய குரல் அதுவும் பெருமையழகர் போன்ற பெரிய அறிஞர்கள் வந்து அதை சொல்லியிருக்கிறதுனால சில பேர் கொஞ்சம் டிவியேட் ஆடுவாங்க. சில பேர் என்னன்னா தனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நாங்கள் இப்போ நான் பொறியியல் படித்து நிறையா எல்லாம் படிச்சிருக்கோம், இருந்தாலும் என்னோட தகப்பனார் வந்து ஒரு எப்பயாவது ஒரு மருந்தை பற்றி நம்ம சொன்னோம்னா நம்ம சொல்றதை கேட்க மாட்டார். மெடிக்கல் ஷாப்பில் ஷட்டர் மூடுற அந்த கூட்டி பிறகு தொழிலாளி சொன்னால் அதை நம்புவார். ஏன்னா அவன் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறான், மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறவன் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் மருந்து, உனக்கு என்ன தெரியும் அப்படின்றவர். அதை போல் சில பேர் நம்பிடுவாங்க இல்லையா, அதனால இந்த இப்போ உரை எழுதுனதில் இது ரொம்ப இது பண்ணி ஒரு பிரிஞ்சு எங்கேயோ போகுது. அது கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க, அதனால் அதை டச் பண்ணீங்க. ஆக இது உளவியல் பற்றினா உளவியல் மட்டும்தான் அதில் சொல்கிறார், திருக்குறளில் உளவியல் மட்டும்தான் சொல்கிறாரு. அது அந்த இதே வந்து திருவள்ளுவர் மாலையிலையும் அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க, உளவியலுக்கு அது கைட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால. இந்த பத்து மீதி நீங்க சொன்னீங்க அந்த புத்தகங்கள், அது இளங்கோவையா கூட சொன்னாங்களா பேரு, வள்ளுவர் பெயரால் வந்த நூல்கள் பெயரால், அது வள்ளுவர் தான் எழுதினாரா? ஏன்னா சில நடை இருக்கு இல்லைங்களா, அதுடைய இலக்கண நடையும் அது வந்து எப்படி சொல்றது, ஏழாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதா இருக்கா இல்ல பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறக்க இருக்கா பதினாறாம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதா, இதெல்லாமே தமிழ் அறிஞர்கள் தான் ஆய்வு பண்ணணும். சரி இல்ல அது ரைட், காலகட்டங்கள் வந்து வெவ்வேறு காலகட்டங்கள், இதுல சில பாடல்கள் புரியாது, சில பாடல்கள் ஓ அவர் இதை தான் உணர்த்துறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். நான் எம்ஏ தமிழ் படிச்சிருக்கிறதுனாலும் எனக்கு அதான் சொல்ல, தமிழ் பற்றிய அறிவு மிக கம்மி தான், எம்ஏ தமிழ் அளவுக்கு தான் எனக்கு அறிவு இருக்கும். பிஹெச்டி ஆய்வறிஞர்கள் அவங்கதான் இது ஃபுல்லாமே ஆய்வு பண்ணனா அது சரியா இருக்கும்னு என்னோட கருத்துங்க. இல்ல இல்ல அதுதான் கரெக்ட். அந்த மாதிரி அந்த காலகட்டத்தை மட்டும் பண்ணும் போது இருக்கலாம், இவர் எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற முடிவு வந்திருக்கலாம், வந்திருக்க கூடும். ஆமாங்க, ஏன் அப்படின்னா இப்ப அகத்தியர் அப்படின்னு சொன்னனாலே அகத்தியருக்கு வந்து அகத்தியர் சித்தராகவும் இருந்திருக்காருன்னு ஒரு செய்தி இருக்குங்க, இமயத்துல இருந்து பொதிகைக்கு வந்தாருன்னு ஒரு செய்தி இருக்குங்க, பொதிகை மலையிலே தோன்றினார்னு ஒரு செய்தி இருக்குங்க, அகத்தியர் உலோபாமித்திரை அப்படின்னு மன்னர் பரம்பரையில வந்தவங்கன்னு ஒரு செய்தி இருக்குங்க. இது எல்லாமே என்னன்னா காலகட்டத்தில் வாழ்ந்த அகத்தியர் பேசிட்டு இருக்காருன்னு ஒரு, இன்னொரு பத்து வருஷம் இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு இப்ப இருபதாம் நூற்றாண்டு ஒரு அகத்தியர் இருந்தாரு கூட பேசுவாங்க வரலாறு. அப்ப என்ன சொல்லனா 21 விதமான அகத்தியர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு குறிப்பு சொல்லுதுங்க. அப்ப அகத்தியர் பெயரால் வந்த நூல்கள் அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும், ஒரு அகத்தியர் தான் இத்தனையும் எழுதினாரு அப்படின்னு நம்ம முழுமையா ஒரு முடிவுக்கு வந்துட முடியாதுங்க. அதுதான் அதுதான் இந்த முதலாம் குலத்துக்கும் ரெண்டாம் குலத்துக்கும் சொல்லணும்னு சொல்ற மாதிரி, முதல் திருவள்ளுவர் இரண்டாவது திருவள்ளுவர் கூட ஏதாவது இருந்திருக்கலாம், இடைச்சர்களா கூட வந்திருக்கலாம், அது இளங்கோயாவோட சந்தேகம் ஓரளவுக்கு சரிதான். சேகரையா கொடுத்த விளக்கமும் அதுக்கு பொருந்தும், ஏன்னா நமக்கு தெரியாது, அதை ஆராய்ச்சி பண்ணிதான் முடிவு எடுக்கணும். நமக்கு கருத்துக்களை எடுத்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறேங்க ஐயா, அவ்வளவுதான். அந்த கருத்துக்களை நம்ம அப்ளை பண்ண முடியுதா இன்னைக்கு வாழ்வியல், அதான் நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, அவர் ஒரு சொல்லப்பட்ட ஃபார்முலால சொன்ன இன்கிரீடியன்ட் இன்னைக்கு அவைலபிளே கிடையாது. அப்ப நம்ம அதை செய்ய இன்னைக்கு அதை அப்ளிகபிளா இருக்கா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணாலே போதும் நான் நினைக்கிறேன், என்னோட கருத்து. வணக்கம், வாழ்த்துக்கள். நான் சதானந்தம் கரூர்ல இருந்து, கரூர் தன்னார் உள்ளாரு. நீங்க வந்து இதை பத்தி ஆய்வு பண்றதுக்கு வரல, அந்த புத்தகத்தை நம்ம பதிப்பிப்போம், எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துவோம், அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு பிசிக்கலா ஆராய்ச்சி பண்ண முடியுமாங்கிறதையும் பார்ப்போம். அந்த மாதிரி பண்ணமுன்னாதான் இன்னைக்கு இருக்கிற பார்க்கணும், இல்லைன்னா நம்ம அவரை அவரை எந்த நூற்றாட்டை சேர்ந்தவர் அவரா இல்லையாங்கிறதெல்லாம் வேண்டாம், விட்டுருவான். ஏதோ விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு நாம் முன்னெடுத்து செல்வோம், அதற்கு நான் ஒத்துழைக்க தயாரா இருக்கிறேன். அதுதான் என்னுடைய கருத்துங்க. நன்றி, வணக்கம். சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள் எழுதினாரியா, அது இப்ப கண்ணகின்னு சொல்லிட்டு சினிமா படம் எடுத்துருக்கான், இந்த கண்ணகி படம் பார்த்துட்டு சிலப்பதிகாரத்துல இருக்கிற மாதிரி இல்லையே, இது வேற அது வேறன்னு சொல்ல முடியாது. அடுத்த காலகட்டத்துல வரும்பொழுது கொஞ்சம் மாத்தி கீத்தி தான் எல்லாம் எடுப்பாங்க. கண்ணகி படம் இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தை பார்த்துதான் எழுதாங்க, ஆனா இது வேற மாதிரி அது வேற மாதிரி மாறும், அந்த மாதிரிதான்.
நீங்க பாருங்க என்ன சில திருவள்ளுவர் உலக திருக்குறள் கூட்டம் நான் தலைவரேன். ஆனா நான் திருவள்ளுவர் தவிர வேற யாரும் நான் வணங்க மாட்டேன்னு பல பேர் நினைச்சிருக்காங்க. ஆனா படம் எடுக்கும் போதெல்லாம் நான் வசனம் எங்க போய் எழுதுவோம் தெரியுங்களா? பழனி படிக்கட்டுலதான் போய் 18 படம் நான் 18 வருஷம் வசனம் எழுதியிருக்கிறேன். நான் பழனி முருகனுடைய பக்தன், அங்க உட்காந்துதான் வசனமே எழுதுவேன். சினிமால யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் பழனி படிக்கட்டுல உட்காந்துதான் வசனம் எழுதுறது எனக்கு பழக்கம். அப்படி எழுதுனா எனக்கு படமே வெற்றி பெறும். நான் அதே திருவள்ளுவரா, அவர் வேற ஐயா இவர் வேறன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் திருவள்ளுவர் அமைப்புல இருக்கிறேன், ஆனால் முருகனுடைய பக்தனா இருக்கு. அது என் பக்தி மார்க்கும் இருக்குது, அது பல பேருக்கு தெரியாது. சொன்னா அவர் வேற இவர் வேறன்னு தான் சொல்லுவா. அந்த மாதிரிதான். ஆக நாம எல்லா ஒட்டு மொத்தமா பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது திருவள்ளுவரை. திருவள்ளுவருடைய மொத்த பரிணாமத்தையும் நாம உள்ள கொண்டு வரோம். அவர் என்ன, அதாவது அவருடைய போர், அவர் பல போர்களை செஞ்சிருக்கிறார் ஐயா திருவள்ளுவர். அதையே வெளியில கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. திருவள்ளுவரி பல போர்களை நடத்திருக்கிறார், தானே படை நடத்திருக்கிறார், எல்லாம் இருக்கு, கொண்டு வருவோம். அடுத்தது அஜய் கோஷ் மகாலிங்கம், அதிக சேலத்தில் இருந்து வராரு. சேகர் சார் வணக்கம். அஜய், சேலம் வரலாற்று சங்கம். அகத்தியர் சார், நீங்க அருமையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தமிழோட வாழ்க்கை முறையே வந்து என்னன்னா, அந்த சாப்பாட்டுல நம்ம அதை சரி பண்ணிடணும். நீங்க அதைதான் சொல்ல வரீங்க. தமிழரோட பண்பாடே ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அந்த சாப்பாட்டுலயே மோஸ்டா எல்லாம் வந்து அந்த கீரை, அந்த வாழ்க்கை முறை வந்து மாறிடும். நான் சேலத்துல ஏபிஎஸ் பாலசுப்ரமணியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக மூலிகை ஆராய்ச்சியில பெரிய ஆளு. ஒரு 70 கண்ட்ரியில போய் சயின்டிஸ்ட் எல்லாம் மூலிகைக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு 30,000 பிளாட் நேம் பண்ணியிருக்காரு. அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடுவுல வந்து நான் ஒரு ட்ரைனிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மெடிசினல் பிளான்ஸ் அண்ட் ஹெர்பல் அரோமேட்டிக் பிளான்ஸுக்கு வந்து டைரக்டர் வந்திருந்தாரு சேலம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் ட்ரைனிங்கு அப்படின்னா, நான் கேள்வி கேட்க கேட்க ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த கிளாஸ் செஷன் போயிடுச்சு. கடைசியில் இந்த ஏபிஎஸ்க்கே வந்து அவர்கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு 3 மணி நேரம் ட்ரைனிங் கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா சேகர் சார்கிட்ட என் நம்பர் வாங்கிக்கோங்க. நான் மூலிகை ஆராய்ச்சி இந்த ஏபிஎஸ் சார் கிட்ட வந்து அவர் ஒரு என்சைக்ளோபீடியா மெடிசினல் பிளான்ஸ்ல நான் ஒரு 30 ட்ரைனிங் அவர் கீழே போயிருக்கேன். ஸோ மெடிசினல் பிளான்ஸ பத்தி இன்னும் ஆராய்ச்சி பண்றது, அதை பத்தி நான் விரிவா நீங்க போன்ல உங்களுக்கு சொல்றேன். சேகர் சாருக்கு ஒரே ஒரு அரிய தகவல், நடுவுல வந்து அச்சுக்கலையோட கண்காட்சி இங்க சேலத்துல நடத்தணும். இங்க இருக்க கலந்திருக்க எல்லாருக்கும் ஒரு இனிய செய்தி, முதல்ல தமிழ்ல பிரிண்ட் அடிச்ச வருஷம் 1554. தமிழ் மொழி தான் இந்தியாலே முதல்ல அச்சடிக்கப்பட்டது 1554. இன்னொரு பதிப்பு வந்து 1577. அதுக்கப்புறம் ஹிந்தி தான் 1802 அடிச்சாங்க. தெலுங்கு வந்து 1812, மலையாளம் 1829, கன்னடா 1817. இப்ப வந்து இந்த 1817-14 முதல்ல பிரிண்ட் ஆன தமிழ் பைபிள், அதை தான் இங்க காட்சிப்படுத்தினா அது ஒரு காப்பி வந்து இந்தியாவிலே ஒரே ஒருத்தருக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்ப அது ஒரு 450 வருஷம் டச்சு தான் முதல்ல இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த தரங்கம்பாடியில இறங்கும் போது அந்த அங்க வந்து எங்க வரலாற்று சங்க ஒருத்தர் உறுப்பினர் வந்து அச்சுக்கலையில இருக்காரு. ஸோ அந்த லேண்டை மீட்டு கொடுத்ததுனால அந்த ராயல் டச் ஃபேமிலி அந்த கிங்கு குயினு இவருக்கு ஒரு இது கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எங்கள் வரலாற்று சங்கத்தில் இப்போதைக்கு ஒரு 500 வருஷம் 600 வருஷம், இப்போ நீங்கள் எல்லாருமே கேட்குறீங்க இல்லையா, ஓரளவுக்கு தோராயமாக சொல்ல முடியும் வரலாற்று சிந்தனையில். ஸோ நீங்கள் என்கிட்ட என் நம்பர் இது பண்ணி அந்த 500 வருஷம் 600 வருஷம் ஹிஸ்டரியை எப்படி எடுக்கணும், என்ன பார்வையில் ஹிஸ்டாரிக்கல் வியூவில் எப்படி பார்க்கணும். ஸோ இந்த 500 வருஷம் 600 வருஷம் ரிசர்ச்லாம் நாங்கள் பண்ணுறோம். நடுவில் உங்களுக்கு ஒன்று சொல்லியாகணும் எல்லாருக்கும். நடுவுல நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து வள்ளலார் கூட அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாம் வேலை செஞ்சாங்க. அவர் கைப்பட எழுதுன மருத்துவ குறிப்புகள், அவர் கலெக்ட் பண்ண ஓலைச்சுவடிகள்லாம் கிடைச்சிருக்கு. அவங்கள ஒரு 7-8 மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களும் தா கொடுக்குறேன் தா கொடுக்குறேன்னு கொஞ்சம் சந்தேகம் தான் படுறாங்க. ஸோ நாம் இதெல்லாம் ஆய்வு பண்ணுவோம். நாம் யார் எழுதியிருக்காங்கன்னு இல்லை, அந்த மெடிசன்ல என்ன பண்றாங்க. நானும் பல தடவை 5 முறையா கேள்வி கேட்டுட்டேன், அந்த மெடிசினல் பிளான்ஸ் எப்படி எடுக்குது. ஏன்னா நம்ம சித்தர்கள்லாம் எதுவும் எழுதி வைக்கல அப்படின்னு போயிடுறாங்க. பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து ஒரு லீஃப் எடுத்துக்கிட்டா
அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஒரு மாதிரியான கெமிக்கல் போட்டு அதுல இருந்து பிரிக்கலாம். பட் இவங்களுமே சயின்டிஸ்டுமே அதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் நான் விடுறதா இல்லை, அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம பாரம்பரிய மெடிசன்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வரலாம். அதுக்கு நான் வந்து நான் அதை நம்ம பண்ணுவோம் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு. அடுத்தது கோவை யுவராஜா அவர்கள். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மிக அருமையான தருணம், ஒரு ஆரோக்கியமான தகவல் பரிமாற்றம். இத்தகைய பரிமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இயக்குனர் அவர்களுக்கும் கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கும் மிக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க பயனுள்ள வகையில அகத்தியரையா எடுத்து கூறினாரு. பாத்தீங்கன்னா வள்ளுவர் எழுதிய பிற புத்தகங்கள், சேகரையா சொல்ற மாதிரி நம்ம வந்து இடையில வந்து சிவன் முருகன், நானும் ஐயா மாதிரியே முருக பக்தர், அந்த மாதிரி பாரம்பரியமா இருக்கக்கூடிய சித்தர் வரலாறு நம்ம தோண்ட 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 அது வந்து வரலாறா வந்துகிட்டே இருக்குது. எடுக்கடிக்க பூதம் கிளம்புற மாதிரி அந்த வரலாறு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை வந்து தொடங்கி வைப்போம் நம்ம அமைப்பு மூலமா. அடுத்தது நன்றி உரை ஐயா கோவிந்தன் அவர்கள், நன்றி உரை சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய 82வது காணொளி வழி கருத்தரங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய ஐயா சேகர் அவர்களே, அவரோடு துணையிருந்து இந்த கருத்தரங்களுக்கெல்லாம் கருத்தரங்கெல்லாம் சரியாக நடைபெறுவதற்கு சரியான வழிகாட்டுதலை செய்கின்ற அன்பிற்குரிய இளைஞர் கார்ல் மார்க்ஸ் சேகர் அவர்களே, அன்பிற்குரிய இந்த கருத்தரங்கத்திலே வந்து கலந்து கொண்டு மிகச்சிறப்பாக சித்த மருத்துவ முறையை பற்றி அத்தோடு வள்ளுவரையும் இணைத்து 95வது அதிகாரம் மருந்து பற்றி கருத்துக்களை விரிவாக எடுத்துரைத்து வந்திருந்த சுமையினருடைய கேள்விகளுக்கெல்லாம் நற்பதில் அளித்த அன்பிற்குரிய ஐயா எம்பி அகத்தியர் அவர்களே, இங்கே திருக்குறள் வாழ்த்து பாடிய அன்பிற்குரிய பன்னீர்செல்வம் அவர்களே, வரவேற்புரையாற்றிய தாக்கோ சம்பந்தம் அவர்களே, அன்பிற்குரிய சான்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம். அன்பிற்குரிய நம் அகத்தியர் அவர்கள் திருவள்ளுவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். அவருடைய பெயரிலே பல நூல்கள் வந்திருக்கின்றன என்பதெல்லாம் எடுத்து சொன்னார்கள். ஞான விட்டு யானை பற்றியெல்லாம் எடுத்து சொன்னார்கள். மகிழ்ச்சிதான், அவையெல்லாம் இன்றும் பிடிஎஃப்ஆக இருக்கிறது என்பதையும் எடுத்து சொன்னார்கள். அவைகளை எல்லாம் நூலாக்கினால் மக்களுக்கு நல்ல செய்திகள், வரலாற்று செய்திகள் கிடைக்கும் என்பதுதான் எங்களை போன்றவருடைய எண்ணம். எனவே நூல் வடிவிலே வருவதற்கு ஐயா அகத்தியர் அவர்கள் துணை புரிய வேண்டும். எனவே தொடர்ந்து சோர்வின்றி தளராது நாங்கள் இந்த நிலையிலும் கூட ஓரளவு கொரோனா நம்மை விட்டு நீங்கி இருக்கின்ற நிலையில் 82வது கருத்தரங்கமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். உலக திருக்குறள் கூட்டமைப்பினருடைய முயற்சியும் கடுமையான உழைப்பும் கூடுதலாக ஐயா சேகர் கார்ல் மார்க்ஸ் போன்றவருடைய துணையும் இந்த காணொளி வழி கருத்தரங்கத்துக்கு மிக்க துணையாக நிற்கிறது என்பதை அறிவித்து ஐயா மிகச்சிறந்த கேள்வி விருந்தை எங்களுக்கு அளித்தீர்கள். நாங்கள் எல்லாம் மகிழ்ந்து உண்டோம், கழித்தோம், குதூகலம் அடைந்தோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஐயா சேகர் அவர்களுக்கும் கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி, நன்றி ஐயா, நன்றி, நன்றி.